அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை மற்றும் தமிழாய்வு மையம் சார்பாக நிகழக்கூடிய திங்கள் வட்டம் நிகழ்வு 156 3 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பு நிகழ்வு. 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்நிகழ்வினை நிகழ்த்தி இருக்கக்கூடிய மேனாள் முதுநிலை தமிழ்துறை தலைவர் சிவனேசனையா அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளராக 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்து இந்த நிகழ்வை வெற்றிகரமாக ஆய்வு பாதையில் எடுத்துச் சென்ற பேராசிரியர் முனைவர் முத்தமிழ் செல்வன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்மிடையே நல்ல ஆய்வுரையாளராக எழுத்தாளர், திறனாய்வாளர் என பன்முக தன்மை பெற்ற பெரும் சான்றோர் என்றுதான் சுட்ட வேண்டும், ஐயா முருகேச பாண்டியன் அவர்கள் வருகிறந்திருக்கின்றார்கள். நம் கல்லூரியினுடைய தமிழ்துறைக்கு மற்றொரு முகம் இருக்கிறது, நூல் வாசிப்பு முற்றம் என்ற ஒரு நிகழ்வு. அது 3.5 ஆண்டுகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வு இணைய வழியாக 21/1/2021 அன்று கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வு. அந்த நிகழ்விற்கு முதன் முதலாக பேசப்பட்ட நூல் திரு நா முருகேச பாண்டியன் அவர்களினுடைய நூல் கிராமத்து தெருக்களின் வழியே என்ற நூல்தான் முதன் முதலாக அந்த நூல் வாசிக்கும் முற்றத்திலே விமர்சனத்திற்காக ஒரு திறனாய்வு பார்வைக்காக முன்வைக்கப்பட்ட நூல். அதன் தொடர்ச்சியாக அதுவும் 175 வாரங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் தமிழகம் அறிந்த நல்ல ஆய்வாளர், நல்ல விமர்சகர், திறனாய்வாளர், நாடக கலைஞர், புனைவு எழுத்தாளர் என்றெல்லாம் அவரை சுட்டுகின்றார்கள். எனக்கு அவருடைய எழுத்தை மிகவும் பிடித்தது கிராமத்து தெருக்களின் வழியே. அடுத்ததாக மற்றொரு நூல் வாசித்தேன், பழந்தமிழ் இலக்கியத்தில் விளிம்பு நிலையினர். 2 நூல்களிலுமே எந்த விதமான பூச்சும் இல்லை. இந்த எழுத்திலே ஒரு புனைவை சேர்த்து கொண்டு ஏதாவது ஒரு நூலுக்காக ஏதாவது எழுத வேண்டும் என்பதற்காக அவர் எழுதவில்லை. கிராமத்து தெருக்களின் வழி அந்த நூலை வாசித்த பொழுது எனக்கு என்னுடைய கிராமம் மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது. கிராமத்தை பிடிக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த நூல் பிடிக்கும். எனவே கிராமத்தை திரும்பி பார்க்க வேண்டும், ஒரு 70களில் இருந்த கிராமத்தை திரும்பி பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைவருமே அந்த நூலை மீண்டும் மீண்டும் வாசித்து பார்க்கலாம். ஒரு 3000 ஆண்டுகளை கடந்து ஒரு 2050ல கூட அந்த நூல் வந்து கிராமத்தை வந்து நினைவுபடுத்துறதாக இருக்கும். அதனால அது ஒரு முக்கியமான ஒரு நூலாக நான் கருதுகிறேன். வாசித்தாளர்ல ராஜாபாட் நாடகம் 1995 புதுதில்லி சங்கீத நாடக அகாடமியினால் சிறந்த நாடகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு பக்கம் திறனாய்வாளர், ஆய்வாளர், நூல் விமர்சகர் என்று இருந்தால் கூட மற்றொரு புறம் அவருக்கு நாடகம் எழுதக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்கிறது. 2003 பிரதிகளின் உடை பயணம் என்ற நூலுக்காக சிறந்த ஆய்வு நூலாக அந்த நூல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. 2007 ஒளிரும் உலகம் என்ற நூல் சிறந்த விமர்சன நூலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. மறுவாசிப்பில் மரபிலக்கியம், மறுவாசிப்பில் தமிழ் நாவல்கள், குடுகுடுப்பைக்காரர் வாழ்வியல், மொழிபெயர்ப்பியல், தமிழ் கவிதை எங்கே செல்கிறது போன்ற நூல்கள் எல்லாம் அவருடைய எழுத்து பணிக்கும் அவருடைய திறமைக்கும் அவருடைய சிந்தனைக்கும் சிறந்த சான்றுகளாக இருக்கின்றன. இன்றைய மாணவர்களை, குறிப்பாக தமிழ்துறை சார்ந்த மாணவர்களை ஆய்வு நோக்கிலே வழிநடத்த வேண்டும் என்பது அவருடைய மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்கிறது. தகவல் அறிவியல் துறையிலே பணியாற்றி நிறைவு பெற்றால் கூட தன்னுடைய பயணத்தை அடுத்ததாக இலக்கியம் சார்ந்து தொடர்ந்தால் கூட சான்லாக்ஸ் மதுரையிலே இருக்கக்கூடிய சான்லாக்ஸ் இதழினுடைய முதன்மை ஆசிரியராக ஐயா அவர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். மாணவர்களை எப்படியாவது சிந்திக்க வைக்க வேண்டும், வாசிக்க வைக்க வேண்டும், ஆய்வுலகிலே அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பது அவருடைய முதன்மை நோக்கமாக இருக்கிறது. பல பரிசுகளை பெற்றிருக்கின்றார். நூலக சுடர் விருது, சிறந்த விமர்சகர் நூல் விருது, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தால் ஒரு 2-3 விருதுகள் பெற்றிருக்கின்றார். சின்ன குத்தூசி அறக்கட்டளை விருது முதலான நூல்கள் எல்லாம் அவருடைய எழுத்து பணிக்கு கிடைத்த விருதுகளாக, அங்கீகாரமாக, கௌரவமாக, ஒரு மணிமகுடமாக நாம் கருத முடிகிறது. இன்று நம்மிடையே ஐயா அவர்கள் தமிழ் சமூக உருவாக்கத்தில் மொழியினுடைய பங்களிப்பு என்பதாக பேச இருக்கின்றார். அவருடைய கருதுகோளாக அதனை எடுத்துக்கொள்ளலாம். தமிழ் மொழியினுடைய அந்த தன்மையே ஒரு சமூகத்தினுடைய உருவாக்கமாக இருக்கிறது என்ற கருதுகோளை அடிப்படையாக கொண்டு இன்று நம்மிடையே பேச இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை நம் கல்லூரியின் சார்பாகவும் தமிழ்துறையின் சார்பாகவும் இந்த 3 ஆண்டுகளாக எங்கள் கல்லூரியினுடைய தமிழ்துறையோடு தொடர்ச்சியாக அயலகத்தில் இருந்து வருகின்றிருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா, மலேசியாவிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய பேராசிரியர் குணசீலன் சுப்பிரமணியன், பேராசிரியர் பாஸ்கரன், லக்குவன் சொக்கலிங்கம் ஐயா, நியூசிலாந்திலிருந்து இரவு 2 மணி 3 மணியாக இருந்தால் கூட இரவை எல்லாம் துச்சமாக நினைத்து தமிழோடு பயணிக்க வேண்டும் என்று 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் சொக்கலிங்கம் ஐயா, லக்குவன் சொக்கலிங்கம் ஐயா, பிற துறை சார்ந்த பேராசிரியர்கள், மதுரை தேனியை சார்ந்த 2 கல்லூரியினுடைய யாதவர் கல்லூரி,
சரஸ்வதி நாடாளுடைய பேராசிரியர்கள் மாணவர்கள் அத்துணை பேரையும் நாங்கள் நன்றியோடு நினைந்து பார்க்கின்றோம். இன்று இப்பொழுது நம்மிடையே முனைவர் எழுத்தாளர் திறனாய்வாளர் நாம் முருகேச பாண்டியன் ஐயா அவர்கள் இப்பொழுது ஆய்வுரை நிகழ்த்துவார்கள். அவர்களை பெருமகிழ்வோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை அறிமுக உரை ஆற்றி சிறப்பித்த அம்மா ஒருவருக்கு நன்றி. தொடர்ந்து ஆய்வுரை வழங்கும் நேரம் இன்றைய ஆய்வுரையாளர் மதுரையை சார்ந்த எழுத்தாளர் திறனாய்வாளர் முனைவர் நா முருகேச பாண்டியன் ஐயா அவர்களை தமிழ் மொழியும் சமூக உருவாக்கமும் என்னும் தலைப்பில் ஆய்வுரை வழங்கிட அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, உங்களை எல்லாம் நேரில் சந்தித்து பேசினால் இன்னும் மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் இப்படி ஒரு இணையவழியிலே பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு என்னுடைய ஐயனார் ஜானகியம்மாள் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் அருள்மொழி அவர்களுக்கும் ஏனைய பேராசிரியர்களுக்கும் இங்கு என்னுடைய உரையை மதித்து கேட்பதற்காக காத்திருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நண்பர்களே, தமிழ் மொழியும் சமூக உருவாக்கம் அப்படின்னு ஒரு தலைப்பில் சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். தமிழ் மொழி அப்படின்னு இருக்கு. பொதுவாக நம்ம வந்து என்ன செய்யணும்னா தமிழை பற்றி ரொம்ப உயர்வாக உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் பற்றியான ஒரு பெரிய பிரஜையோடு பேசக்கூடிய ஒரு பெரிய கூட்டமாக நம்ம வந்து உலகத்தில் இருக்கோம் தமிழர்கள். சரி, இந்த தமிழ் மொழி எப்படி உருவானது, தமிழ் மொழியோட சமூகம் எப்படி உருவானது அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்ல எல்லாத்துக்குமே தொல்காப்பியத்தை நம்ம வந்து எடுத்துக்கோம். ஆனால் அதில் ஒரு தவறும் இல்லை. ஏன்னா ஆங்கில இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கத்திய இலக்கியத்தில் அவங்க எல்லாத்தையுமே என்ன சொல்கிறாங்கன்னா அரிஸ்டாட்டிலுடைய எழுத்துக்கள் குறிப்பாக கவிதைகளை முன்வைக்கிறாங்க. அதன் பின்னால் தான் அவங்க பேசவே ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு நவீன இலக்கியம் பற்றி பேசினா கூட அது மாதிரி நம்ம தமிழர்கள் தமிழ் இலக்கியம் பயிலுகின்ற தமிழ் ஆய்வாளர்கள் நம்ம எல்லாத்துக்குமே தொல்காப்பியத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம், தொல்காப்பியத்தை முன்மாதிரியாக கொள்ளணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ஏன்னா என்னுடைய கருத்து அல்ல, எனக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே தமிழ்துறை மாணவனாக இருக்கும்போது தமிழ்துறையிலே போதித்த என்னுடைய பேராசிரியர் கருத்தை நானும் இந்த காலகட்டத்தில் வழிபடுகின்றேன். நண்பர்களே, இங்கே தொல்காப்பியத்துக்கு வந்து அதனுடைய எழுத்து சொல் பொருள் உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு பாயிரம் எழுதியிருக்கார் பனம்பரணர். அந்த பாயிரத்தில் அவர் என்ன சொல்கிறாரா, வடவேங்கடம் தென்குமரி ஆயிலை தமிழ்கூறு நல்லுலகத்து அப்படிங்கிறார். உண்மையிலே அது ரொம்ப யோசனைக்குரிய ஒரு விஷயம்தான். நம்ம எல்லாம் பாயிரத்தை வந்து பாயிரம் பிற்காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம், ஏன்னா உரை வந்து பிற்காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம், தொல்காப்பி எழுதப்பட்டு பல நூற்றாண்டுகள் கழித்து எழுதப்பட்டிருக்கலாம். இருந்தாலும் வந்து அந்த பின்னால் ஆனால் உரையை விட பாயிரத்தை எழுதணும் கொஞ்சம் முன்னால் ஒரு சில நூற்றாண்டு முன்னால் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த அவர் வந்து ஏன் சொன்னார் வடவேங்கட தென்குமரி ஆயிலை தமிழ் ஊரும் நல்லுலகத்து அப்படின்னு ஒரு கேள்வியை தான் நம்ம இருக்கலாம். இந்த ஒரு மொழியை வந்து தமிழ் மொழியை முன்வைத்து ஒரு பறந்து கொட்ட நிலப்பரப்பை ஏன் வந்து அடையாளப்படுத்த வேண்டியிருக்கு. இன்னைக்கு வடவேங்கட மட்டும் இருக்கானா இல்லை இல்லையா, இன்னைக்கு அது வந்து அது தெலுங்கர்கள் கையில் போயிடுச்சு. இந்த இடைப்பட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து கேரளாவில் போய் மலையாளிகள் கையில் இருக்குது. இன்னொரு பகுதி தான் நம்மகிட்ட தமிழ் ஊரும் நல்லுலகமாக நம்மகிட்ட வந்து இன்றைக்கி இருக்குது. ஆனால் இன்னொரு புறம் தமிழ் ஊரும் நல்லுலகம் வந்து இன்றைக்கி இலங்கை மலேசியா சிங்கப்பூர் அப்புறம் வந்து மொரிஷியஸ் அப்புறம் உலக நாடுகளில் கூட தமிழ் வந்து பரவலாக வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் வந்து சர்வதேச மொழியாக வந்து இருக்குது. சரி, இந்த நிலத்தை வந்து இப்போ ஏன் வந்து நிலத்தை வந்து ஒரு மொழியை வைத்து அடையாளப்படுத்தணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை தமிழ் பார்க்கலாம். நீங்கள் தொல்காப்பியர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஐந்தினை நிலம் நிலத்தை பகுக்கிறார். குறிஞ்சி முல்லை மருதம் நெய் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு நிலத்துக்குரிய முதல் கரு உரிப்பொருள்லாம் எழுதி அவர் வந்து அதை சொல்கிறார். இல்லை, இது வந்து இது எதுக்காக வந்து இவர் வந்து அடையாள நிலத்தை வந்து ஒரு கவிதைக்குள்ளே கொண்டு வரார், ஒரு இலக்கணத்துக்குள்ளே கொண்டு வரார் அப்படின்னு பார்க்கலாம். தொல்காப்பியர் வந்து ஜைனர், வெளியிருந்து வரக்கூடிய ஜைனர்களுக்கு தமிழ் இலக்கணத்தை போதிப்பதற்காக எழுதப்பட்டது தொல்காப்பியம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கருதுகோளும் இருக்குது. அந்த கருதுகோளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இங்கே தமிழ் மொழியில் வந்து இனக்குழு அல்லது குடிகள் தான் இருக்காங்க. அவங்கள வந்து என்னென்னா ஒரு சமூகமயமாக்கும் ஒரு வேலையை தான் வந்து மொழி செய்யுது. ஏன்னா தமிழ் அந்த காலத்திலே நீங்கள் தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமொழி வட்டார மொழி இதெல்லாம் இருக்குது. இன்னொரு ஒரு இனக்குழு தலைவன் குறுநில மன்னன் பூவேந்தர் அப்படி அரசியல் சொல்லாடம் இருக்குது.
அப்போ இந்த இந்த அரசியல் ஒன்று தமிழை முன்வைத்து ஒரு அரசியலை முன்வைக்கிறீங்க. ஏன்னா தமிழ் நிலமானது நீங்கள் செந்தமிழ் சேர் பன்னீர் நிலம்னு உங்களுக்கு தெரியும், அப்புறம் இன்னொரு கொடுந்தமிழ் பன்னீர் நிலம் தெரியும் இல்லையா, நம்ம தமிழ் தெரிஞ்சு நமக்கெல்லாம் தெரியும். இந்த நிலங்களை எல்லாம் வந்து வச்சு தமிழ் என்கிற ஒரு அடையாளத்தை வச்சு மொழியை வச்சு அது வந்து நிலத்தை எல்லாம் அந்த மனிதர்களுடைய பண்டை தமிழருடைய நினைவுக்குள்ள கொண்டு வர்றது தான் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம கூட என்ன நினைக்கிறோம், இவ்வளவு காலம் மாறின பிறகு வந்து நம்ம இன்னும் நான் சில பேர் என்னுடைய நண்பர்கள் பேராசிரியர்கள் நாங்கள்லாம் நாஞ்சில் நாட்டுக்காரங்கன்னு சொல்றவங்களை பார்க்குறேன். அது என்ன எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன நாஞ்சில் நாடுனா அது என்ன ஒரு தனியாக காலிஸ்தான் மாதிரியா பாகிஸ்தான் மாதிரி கிண்டல் பண்ணுறேன். அப்போ சில கொங்கு நாட்டை சேர்ந்த என்னுடைய தமிழ் பேராசிரியர்கள் நாங்கள் கொங்கு நாடுக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து புரிந்து புரிந்து இருக்கக்கூடிய நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறுநில மன்னர்கள் என்ன இதை நிலம் வந்து விரிவாகிக்கிட்டு இருக்கு. அப்போ நிலத்தை விரிவாகும் போது தமிழ் பற்றிய ஒரு அடையாளத்தை முன்வைத்து உருவாக்கப்பட்டதான் தமிழ் பண்பாடு, தமிழர் அடையாளம், தமிழர் மரபு, தமிழ் பாரம்பரியம், தமிழர் வரலாறு அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த மொழியை வந்து நம்ம வந்து ஈஸியாக மனிதர்களுக்கு 5 புலன்கள் மிக முக்கியமானவை இல்லையா. இந்த 6வது புலன் வந்து மொழி தான். இந்த மொழி தான் வந்து நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை பொறுத்தவரை தமிழ் மொழி தான் நம்மளை நிலத்தோட வந்து இருக்குது. ஏன்னா ஒரு மனுஷன் பூமியில் வாழ்வதற்கு மொழி தேவையான தேவையில்லை, உடல் மட்டும் போதுமானது. ஆனால் ஒரு சமூக மனிதனாக வாழ்வதற்கு மொழி தேவையானது. ஒவ்வொரு தனி மனிதர்களையும் சமூகத்தோடு ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு மனநிலை உருவாக்கிட்டு ஒட்டுமொத்த சமூகம் இப்படி வந்து மொழி வழியாக சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முன்வைப்பது வந்து தமிழ் மொழி தான். நம்மளை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2000 கீழடி வந்த பிறகு 2600 ஆண்டுகளாக நம்ம தமிழினோட சொல்லலாம், தமிழ் பிராமி சொல்லலாம், மற்ற எழுத்து சொல்ல என்ன சொன்னாலுமே ஒரு தமிழ் அடையாளம் வந்து நமக்கு தொடர்ச்சியாக வந்து நம்மகிட்ட தொடர்ச்சியாக இருக்குது. தமிழ் ஒரு மலையாளம் அறம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அறம்னு ஒரு சொல் இருக்குது தமிழ் கவிதைகளில் வந்து ஒரு 2000 ஆண்டுகளுக்கு எழுதப்பட்ட ஒரு சங்க இலக்கியத்துடைய ஒரு பிரதியை வாதிச்சு நாம் அதனுடைய இருக்கக்கூடிய அரசியலையோ இல்லை அக இலக்கியத்தை வாதிச்சு அதில் இருக்கக்கூடிய அகையத்தை பற்றி புரிஞ்சுக்கிறோம். அப்போ மொழியை வந்து என்னன்னா இந்த தமிழ் மொழி தான் வந்து என்னன்னா ஒரு பரந்துபட்ட நிலப்பரப்பை வந்து ஒருங்கிணைத்து வந்து இவர்கள் நம்ம எதுக்கு இந்த நிலப்பரப்பை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே எழுப்பலாம். ஏன்னா மண்பதை குடி இனக்குழு வாழ்க்கையிலேருந்து மாறி வந்து சமூகம் வந்து விரிவு குடிகளாக இருந்த சமூகம் வந்து தமிழ் தமிழர் தமிழை முன்வைத்து விரிந்துக்கிட்டே போகுது. விரிந்துக்கிட்டு இருந்தபோது மூவேந்தர் அப்படின்னு ஒரு சொல் கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் சிலப்பதிகாரத்தை வாசிக்கும் போது மூவேந்தரை பற்றியான துல்லியமான ஒரு புரிதல் வந்துடுது. ஏன்னா நீங்கள் சங்க இலக்கியத்திலே குறுநில மன்னர்கள், இனக்குழு தலைவன், சீரூர் மன்னன், மூவேந்தர்கள் இவர்களுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது. இந்த அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து போரை முன்வைத்து இவ்வளவு விஷயங்கள் முன்வைக்கணும் இல்லையா, போர் வந்து என்னவா நடைய சண்டை நடந்துகிட்டு இருக்கு, புறத்தில் வந்து வீரத்தை முன்வைத்து இந்த இனக்குழு வாழ்க்கை விரிவடைந்து தமிழ் அப்படி பேசக்கூடியெல்லாம் ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து எதுக்கு தமிழ் கவிதையில் குறிப்பாக அகக்கவிதைகள் கிருந்தைகள் உட்பட காதலை முன்வைத்து இவ்வளவு விஷயங்களை முன்வைக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எழுப்பலாம் இல்லையா. அந்த கேள்வி மிக முக்கியமானது நான் நினைக்கிறேன். ஏன் வந்து அந்த காலத்தில் இனக்குழு மக்கள் வளர்ந்துருப்பாங்க, குடிகள் வளர்ந்துருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் ஒரு மக்கள் சேர்ந்திருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு விரும்பின ஆணும் பெண்ணும் வந்து அவங்க உறவு கொண்டாலும் சரி காதல் கொண்டாலும் சரி அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் தமிழ் சமூகம், அதான் சங்க இலக்கியத்தில் இருக்கு. ஆனால் ஏன் திரும்ப காதலை வந்து இவ்வளவு திரும்ப திரும்ப முன்வைக்கணும் அப்படின்னா இந்த தமிழ் அப்படிங்கிற மொழியை முன்வைத்து விரிகின்ற நிலப்பரப்பில் வெளியேருந்து வரக்கூடிய ஒரு ஆணை ஒரு பெண் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் சொல்லுது. அந்த காதல் கவிதைகளில் என்னுடைய வாசிப்புல பார்த்தீங்கன்னா அது மிக முக்கியமானது இருக்கு, திரும்ப ஏற்றுக்கொள்ள அப்படிங்கிறது. இந்த புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆதமுறை அவருங்கிற வந்து வேற ஒரு அர்த்தத்தில் சொல்லுவாங்க, ஆனால் அதை இன்னொரு புறம் வாசிச்சு பார்த்தோம்னா வந்து இந்த நிலம் பிரிஞ்சுக்கிட்டே போகுதுனா உண்மைன்னா யாரோ ஒரு மன்னன் வந்து இன்னொரு குறுநில மன்னன் இந்த நிலத்தை வந்து வெற்றி கொண்டு ஒரு ஆட்சியை விரிவடி நிலத்தை விரிவு பண்ணி ஒரு நாடு என்ற நிலப்பரப்பு விரிஞ்சுக்கிட்டே போகுது. அப்போ விரிந்துக்கிட்டு போகிற நிலப்பரப்பில் என்னன்னா அப்படி தான் இருப்போம், நீ அவனை ஏற்றுக்கொள், வெளியேருந்து வந்தவனை வந்து நீ வந்து அவனை வந்து புறக்கணிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து இருக்கு. நீங்கள் இந்த நிலப்பரப்பு வந்து பார்க்கும்போது இந்த ஆற்றுப்படை நூல்களை வாசிச்சிருப்பீங்க, என்ன 10 பாட்டில் இருக்கக்கூடிய ஆற்றுப்படை நூல்கள் எல்லா நூல்களுமே வந்து ஒரு நிலத்தை வந்து வர்ணனை செஞ்சுக்கிட்டே போகுது.
நிலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்கு திணை சார்ந்த நிலம், என்ன முல்லையும் குறிஞ்சி முறைமையில் தெரிந்த பாலை நிலம், இது பற்றியான நிலம் பற்றிய ஒரு புரிதலை வந்து நமக்குள்ள வந்து ஒரு மனித நில குறிப்பாக பண்டை காலத்தில் வாழ்ந்த தமிழரோட நினைவில் வந்து இந்த தமிழ் மொழி தான் வந்து பாரு இந்த நிலம் வந்து விரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட நிலத்துக்கும் ஒவ்வொரு திணை சார்ந்த கருப்பொருள்கள் இருக்கு, திணை சார்ந்த வாழ்க்கை இருக்கு, திணை சார்ந்த குறிப்பொருள் இருக்குன்னு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழி தான் நம்மளை வந்து திரும்ப திரும்ப நம்மளை வந்து உருவாக்கிட்டு இருக்கு. ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா காதல் பற்றிய ஒரு பேச்சுக்கள், இன்னொரு புறம் நிலத்தை முன்வைத்து ஆணை பொறுத்தவரை எல்லாமே சொல்லப்பட்ட விஷயங்கள், பெண்ணுக்கானதுன்னு சொல்ல மாட்டேன். ஆணை பொறுத்த வரைக்கும் புறத்தில் வந்து நிலம் வந்து அவனுக்கு வந்து அந்த நிலத்தை தூக்கணும். அப்போ தொடர்ந்து வந்து என்னன்னா அவன் வந்து இப்போ ஒரு சின்ன சின்ன போர்கள் பண்ணி அடுத்து வந்து அந்த வீரத்தை முன்வைத்து இல்லையா, அதில் நீங்கள் நுட்பமாக ஆச்சிங்கன்னா இப்போ நடுகள் வழிபாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த நடுகள் வழிபாடு அப்படின்னா தமிழருடைய வழிபாடு நடுகள் வழிபாடு தான் இல்லையா, முன்னோர் வழிபாடு. ஒரு அந்த இனக்குழுக்காக ஒருத்தர் இறந்தவர்களை வந்து நம்ம வழிபடுவது, அவர்களுக்கு வந்து கல் வைத்தல், அவர்களுக்கு வந்து மாலை சூட்டு, அந்த கல்லுக்கு மாலை சூட்டுதல், அந்த கல்லுக்கு வந்து மலர் அணிவித்தல், இப்படி தான் நம்மகிட்ட இருக்குது. அப்போ தமிழருடைய வாழ்க்கை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு நிலம் சார்ந்த மண் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வந்து தொடர்ந்து வந்து உருவாக்கிட்டே இருக்கு என்ன. ஆனால் இப்படி உருவாக்குறது போகிறது வந்து இதில் வந்து நல்லது கெட்டது எதிரினை இப்படியான விஷயங்களும் முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. நீங்கள் இந்த தமிழ் மொழியும் சமூக உருவாக்கத்தில் பார்க்கும்போது இப்போ நான் அந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். நிறையா கூட்டங்களில் சொல்லியிருக்க விஷயம்தான், இப்போ மற்ற உலகத்தினுடைய செவியல் மொழிகள் நிறையா இருக்குது இல்லையா, சீன மொழி இருக்குது, கிரேக்க மொழி இருக்குது, பாரசீகம் கூட சொல்கிறாங்க, இப்போ தமிழ் மொழி இருக்குது, சங்கத்து இந்தியாவில் சமஸ்கிருதம் இருக்குது. ஆனால் இந்த செவியல் மொழிகளுக்கும் தமிழுக்கும் இடையில் என்ன பெரிய வேறுபாடு அப்படின்னு ஒரு புலம் வாசிக்கலாம். ஏன்னா இந்த செவியல் மொழியில் சொல்லப்படுகின்ற எல்லாம் அந்த காலத்தில் எழுதப்பட்ட காப்பியங்களையோ, அந்த காலத்தில் எழுதப்பட்ட புனைவாக எழுதப்பட்ட பாடல்களையோ, இல்லை கடவுளுடைய கட்டுக்கதைகளையோ, கற்பனை கதைகளையோ, அதிகற்புத சக்தியினுடைய ஆற்றல்களை பற்றி பேசக்கூடிய விஷயங்களை தான் அது வந்து அந்த முன்வைக்குது பெரும்பாலான செவியல் இலக்கியம். ஆனால் தமிழை பொறுத்தவரை, தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரை, இங்கே இருக்கக்கூடிய சங்க இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து கடவுள் ஒரு கடவுள்கள் பற்றிய தகவல்கள் இருக்குது இல்லையா, அணங்கு இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம கடவுள் பற்றிய தகவல்கள் இருக்குது, இந்த அதிகரிப்பு சக்தி இருக்குது. ஆனால் தமிழில் வந்து நிலம் சார்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறநானூரில் ஒரு பாடல், ரெண்டாவது பாடல், அந்த பாடல் அவங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மண்டி நனிந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலை தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்தியற்கை அப்படிங்கிறார். இந்த புலவர் வந்து என்னன்னா அவர் என்ன சொல்ற பண்டை மற்றவங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு அதிகரிப்பு ஆற்றல் வானத்தில் உட்காந்து ஒரு கடவுள் மாதிரி ஒருத்தர் உட்காந்து எல்லாத்தையும் படைச்சாரு, அவர் பற்றியான கட்டுக்கதைகளை பற்றியும் புராண கதைகளை பற்றியும் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் சமஸ்கிருத மரபில் பார்த்தீங்கன்னா புராணம் சொல்லிட்டு 18 புராணம் இருக்கு, அவங்க சொல்லக்கூடிய எல்லா புராணங்களும் பார்த்தீங்கன்னா மிக நம்பவே முடியாத வெறும் கட்டுக்கதைகள், புனைகதைகள். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நடந்தவை அப்படின்மா இல்லையா. நீ மகாபாரதத்தும் நடந்ததும் சொல்லுவான், ராமாயணத்தை நடந்ததும் சொல்லுவான், அதில் வரக்கூடிய அதிகற்புத செயல்கள்லாம் அவன் வந்து பொருட்படுத்த மாட்டான். ஆனால் தமிழ் மரபில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழர்கள் வந்து என்ன பண்ணான்னா இந்த நிலத்தை வந்து பார்க்குறான். ஏன்னா தமிழ்ங்கிற மொழி வந்து தமிழனுக்குள்ள உருவாக்கிய ஒரு பிரஜை வந்து நிலம் சார்ந்த ஒரு பிரஜை மூலம் உருவாக்குது, இந்த மண் சார்ந்த புரிதலை உருவாக்குது, வேற எந்த ஒரு செவியல் மொழியில் இல்லை. அதனால தான் அவன் வந்து நிலம், நெருப்பு, நீர், வழி, விசும்பு ஆகியன கலந்ததும் அந்த உலகம்னு நம்புகிறான். அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழர்கள்ட்ட இருக்குது இல்லையா. நம்மகிட்ட வந்து இறை வழிபாடு இருக்குது இல்லையா, முன்னோர் வழிபாடு இருக்குது, தாய் தெய்வ வழிபாடு இருக்குது, மர வழிபாடு இருக்குது இல்லையா, நீர்நிலை வழிபாடு இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வழிபடத்தான் செய்யலாம். வழிபாடு செய்வது என்பது இயற்கையோடு மனிதர்கள் செய்து கொண்ட ஒரு விதமான சமரசம். ஏன்னா இயற்கையை எப்படி எதிர்கொள்வது என்பது சவால் இல்லையா. இப்போ நீங்கள் பாருங்கள், வழக்கமாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஒரு அக்னி நட்சத்திரம் வந்துருச்சு, பயங்கரமான வெயில், கொடூரமான வெயில் அப்படின்னு சொல்லி நிறைய புனைகதைகள் கட்டமைச்சுக்கிட்டு இந்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதுரையில் நான் வந்து பேசுகிறேன், ஒரு 10 நாளைக்கு முன்னால் நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளவு கொடூரமான வெயில் சூடு. ஆனால் இப்போ 5 நாட்டில் பார்த்தீங்கன்னா மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ கூட வந்து மழை கொட்டி பார்த்தா ஓஞ்சது இல்லையா, மழை வந்து இவ்வளோ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மழை ஏன் பெய்யுது, ஏன் திடீர்னு இயற்கை வந்து அதிகரிப்பு இவ்வளோ சூடாக வந்து நிலம் ஆகணும் இல்லையா, இவ்வளோ மழை வந்து விடாமல் வந்து 9 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் மழை வந்து ஒரு கோடை காலத்தில் பெய்யுமா, ஒரு வைகாசியமாகனா பெய்யாது.
ஆனால் புழியுது. அப்போ இயற்கையை நம்ம வந்து இயற்கைக்கு வந்து நம்ம சவால் விட முடியாது. இயற்கையை நான் எப்படி புரிந்து கொள்வது? அப்போ சங்ககால தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை புரிந்து கொள்வதன் மூலம், இயற்கையை புரிந்து கொள்வதன் மூலம் இல்லையா, அது இந்த மலை அருவியை புரிந்து கொள்வதன் மூலம் அவன் வந்து முயற்சி பண்ணியிருக்கான். அந்த மரபினுடைய தொடர்ச்சி தான். இப்போ நம்ம வந்து ஏதோ தமிழ் மொழியும் சமூக உருவாக்கம் அப்படின்னு நான் சொல்ல வருவது, தமிழ் மொழி தான் தமிழ் சமூகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்குது. தமிழ் சமூகம்னு உருவாகும் போது அதுக்கு தமிழ் அறம்னு ஒன்றத்தை உருவாக்குது இல்லையா. இப்படி தமிழ் நிலம்னு ஒன்று உருவாக்கும் போது அந்த தமிழ் அறம் என்ன அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்கள் சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று பாயிரத்தில் சொல்லு அரசியல் பிழைத்தோருக்கும் அறம் கூற்றாவதும் அப்படின்னு வருது இல்லையா. அது நம்மளுடைய செவ்வியல் இலக்கியத்தில் ஒன்று தான் சிலப்பதிகாரம். அப்போ அரசியல் கூற்றாகுமா, அப்போ அறம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நீங்கள் உங்களுக்கு நீ இன்றைய கார்பரேட்டுகளுடைய உலகத்தில் மேலாதிக்க உலகத்தில் கன்சியூமர் கல்ச்சர் மேலோங்கி இருக்கின்ற நுகர்வுள் பண்பாடு மேலோங்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்தையும் வந்து சந்தைக்குரியதாக மாட்டிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த அறம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேள்வி இருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் பணி செய்கிற இடத்துலையும் சரி நம்மை சுற்றிலும் சரி அறத்துக்கான இடம் என்பது மிக குறைச்சி இல்லையா. அறமற்ற செயல்கள் செய்கிறவன் நல்லா தான் இருக்கான் இல்லையா. நம்மளுடைய நாட்டில் வந்து மக்களை ஏமாற்றி லட்சக்கணக்கான கோடிகளை வந்து வங்கியிலேருந்து வாங்கிக்கிட்டு வெளிநாட்டு ஓடி போன பெரும் பெரும் நம்ப முடியாத மில்லியனர்கள் வந்து வெளிநாட்டில் வளமாக தான் இருக்கான். அப்போ தவறு செய்கிறவன் திருந்துவான் அழிஞ்சிருவான் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. அறம் என்பது தமிழ் அறம் என்பது ஒன்று இருக்குது இல்லையா. அந்த அரசியல் பிழைத்தவருக்கும் அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளுடைய மரபில் இருக்குது. யதார்த்த வாழ்க்கையில் வந்து அறம் இல்லாட்டி கூட இந்த தமிழ் அறம் என்ன சொல்லுதுன்னா, இந்த புலவர்கள் அன்னைக்கு புலவர்கள் இருக்கலாம், இன்னைக்கு வந்து புனைகதை ஆசிரியர்கள் இல்லை கவிதை எழுதக்கூடிய கவிஞர்கள் எல்லாமே அறத்தை வந்து திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி இந்த படைப்பாளிகள் தான் அறத்தை வந்து நம்ம படைப்புகள் மூலம் தமிழ் சமூகத்தில் வந்து இருக்காங்க. செய்யக்கூடாது, இது செய்யலாம் அப்படிங்கிறது. அப்போது தமிழில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகம் ஒன்று உருவாகுது. இந்த தமிழ் சமூகம் உருவான ஒன்றுனா நீங்கள் சங்க இலக்கியத்திலே வந்து நுட்பமாக காலகட்டத்திலே உருவாகிடுது. ஏன்னா அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு வகை நிலங்கள், மருத நிலம், மருத நிலம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்பான பகுதி, ஒரு சொத்துரிமை வர்க்கம் இல்லையா, அவங்கெல்லாம் வந்த உடனே திரும்ப திரும்ப வந்து அதிகாரம் இதெல்லாம் கட்டமைப்படுது. இப்போ இந்த அதிகாரம் அப்படிங்கிற வரும்போது வந்து என்னென்னா குறிப்பாக முதல்ல வந்து யாரை தாக்கும்னா எல்லா காலகட்டத்திலுமே என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து இந்த சமமாக இருக்கக்கூடிய பெண்கள். ஏன்னா சங்க காலத்தில் பெண்கள் எப்படி வாழ்ந்தாங்க, தமிழ் பெண்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னா சங்க காலத்தில் வந்து இப்போ வாசு மாணிக்கனார் அப்படின்னு பெரிய தமிழறிஞர், அவருடைய தமிழ் காதல் நூலை வாசி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் நுட்பமாக வந்து இந்த ஆண் பெண் உறவை பற்றியான, குறிப்பாக பாலியல் உறவை பற்றியான சங்க இலக்கியத்தை பற்றியான தெளிவாக சொல்கிறார். ஏன்னா படிங்க, யாராவது வாசிக்காமல் இருந்தால் அவசியம் அந்த நூலை வாசிக்கணும்னு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பரிந்துரை பண்ணுறேன். அந்த சங்க இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பாக வந்து ஒரு திருமணமான ஒரு விரும்பின ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழலாம், அங்கே வந்து எந்த வித தடையும் இல்லை. திருமணத்திற்கு முன்னாலேயே கரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, உறவு உண்டா என்ன, உறவுக்கும் ஒன்றும் இல்லை, உறவு உண்டா அவங்க ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தமிழ் சமூகம் தான் நம்மளுடைய தமிழ் சமூகம் இல்லையா. ஆனால் எப்போ வந்து ஒரு சொத்துரிமை வர்க்கம் உருவாகி தமிழ் பற்றிய ஒரு பிரஞ்சை உருவாகி தமிழ் மொழி வந்து எப்படி வந்து வட்டாரமொழி கிளைமொழி அப்படியெல்லாம் உருவாக என்னன்னா நிறைய விஷயங்கள் மாறுது. அதை வந்து என்ன இலக்கியம் தான் பதிவாக்குது, இலக்கணம் தான் பதிவாக்குது. நீங்கள் உலகத்தில் மற்ற மொழிகள் எப்படி இருக்குமான்னு தெரியல, நான் அக்கா பெருமை பேசக்கூடிய ஒரு ஆள் அல்ல. நான் வந்து தொல்காப்பிய பொருளாதாரத்தை நம்ம மீண்டும் மீண்டும் வாதிச்சு பார்த்தோம்னா தொல்காப்பிய பொருளாதாரம் குறிப்பாக எதை முன்வைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சமூகத்தில் வந்து இனக்குழு வாழ்க்கை செய்யும் போது ஒரு இனக்குழு வாழ்க்கையில் ஒரு பெண்ணுக்கான அடையாளம் என்று தனித்து இருக்கு. அவள் அவளுடைய குழந்தைகளை பார்த்து கொண்டு ஒரு பெண் சுயமாக தனித்து எங்கும் ஆற்றல் உள்ளதாக தான் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட அந்த சான்றுகள் நமக்கு இருக்குது. ஆனால் அந்த மாற்றம் அந்த இனக்குழு வாழ்க்கை சிதைவடைந்து தாய் தெய்வ வழிபாடு சிதைவடைந்து பெண்ணை வந்து இரண்டாம் நிலைக்கு ஆணினுடைய போகத்திற்கான வெறும் உடல்களாக கருதுகின்ற பாடல்களும் சங்க இலக்கியத்தில் இருக்குது. ரெண்டுமான இடமே சங்க இலக்கியத்தில், சங்க இலக்கியத்தில் ஒன்று மட்டும் இல்லை ஒரு அதில். ஏன்னா அந்த சங்க இலக்கியம் தொகுக்கப்பட்டது ஒரு 400 ஆண்டு கால பின்னணி என்று தமிழறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த 400 ஆண்டு காலத்தில் வந்து பல்வேறு விதமான போக்குகள் இருக்குது. அப்போ அந்த பெண்ணை வந்து என்னென்னா முதல்ல வந்து என்னென்னா ஒரு நிலம் முறிவடையும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை வந்து என்னென்னா ஒரு அதிகாரம் பண்ணணும். அவன் விரும்பா அவன் தமிழ் அப்படிங்கிற மொழியில் முன்வைத்து அவன் உருவாக்க வரும் பொழுது தொல்காப்பியர் பொருளாதாரத்தில் சொல்கிறார், தன்னூர் வேட்கை கிழவன் முன் கிளத்தல் எண்ணுங்காலை கிளத்திக்கில்லை அப்படின்னு பொருளாதாரம் கலத்தி கிளவே இல்லை சொல்கிறார். எதுக்கு இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தோம்னா, ஏன் ஒரு பெண் வந்து தன்னுடைய விருப்பத்தை வந்து தன்னுடைய காதல் நன்றியோ கணவன்ட்டியோ சொன்னால் என்ன இல்லை,
ஏன் சொல்லக்கூடாது? அப்போ இதுக்கு மறுதலையாக வந்து ஒரு ஆண் வந்து தன்னுடைய மனைவிட்டையோ காதலிகிட்டையோ தன்னுடைய விருப்பத்தை சொல்லலாமான்னா சொல்லலாம். ஏன்னா சொல்லலாங்கிறது அந்த தொழிலாளர் சொல்லலை, ஆனால் அவருடைய மறுதலை நம்ம எடுத்துக்க முடியும் இல்லையா? அப்புறம் அவரே என்ன சொல்கிறாரு, குடும்பம்னு ஒன்று உருவாக்க முயற்சி பண்ணுறது. சங்க இலக்கியமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொருக்கு நுட்பமாக வாசிங்கன்னா தமிழ் சமூக உருவாக்கத்தில் பெண்ணை வந்து அவங்க உருவாக்க விரும்பாதான். ஏன்னா பெரும்பாலான இருத்தல் இரங்கல் அந்த உரிப்பொருள்லாம் இருக்கும் இல்லையா, வெளியே போருக்காக போயிருப்பான், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஆண் வந்து வேட்டைக்கு போயிருப்பான், அவன் வர்ற வரைக்கும் அவனுக்காக தூய உடல்நிலை வைத்துக்கொண்டு பெண் காத்திருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சங்க இலக்கிய பிரதிகள் வந்து நுட்பமாக வந்து அது நீங்கள் முல்லைப்பாட்டாலும் சரி நெடுநல் வாடையாளம் சரி புரிந்து எழுதக்கூடிய பல பாடல்களும் சரி அப்படி வந்து குடும்பத்தை வந்து உருவாக்குது. ஏன் குடும்பத்தை உருவாக்கணும்? அப்போ தமிழ் சமூகம் அப்படின்னு ஒன்று உருவாகி தமிழ் மொழியை வைத்து உருவாக்குன்ற, ஏன்னா வந்து அந்த பெரிய அந்த வட்டார பரப்பில் ஒரு பெண்ணை எப்படி பெண் வந்து ஒரு குழந்தையை பெற்று கொடுத்து அந்த இனக்குழு வாழ்க்கைக்கு குறிப்பாக ஆண் குழந்தையை உருவாக்கணும்னு நினைக்கிறான். நீங்கள் ஒரு விஷயத்தை சங்க இலக்கியத்தை நுட்பம் ஆச்சு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் ஆண் குழந்தை பற்றி பாடல்கள் எல்லாம் இருக்குது என்ன உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் அறிந்த அளவுக்கு நான் சில ஒரு கற்றுத்துறை வகை என்னுடைய நண்பர் பேராசிரியர்கள் கேட்ட அளவுக்கு ஒரு பெண் குழந்தையை பற்றி ஒரு பாடல் கூட இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ யாராவது மறந்து சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்குவேன். சங்க இலக்கியத்தில் ஏன் ஒரு பெண் குழந்தையை பற்றி ஒரு பாடல்கள் இல்லை? பெண் குழந்தை இல்லாமல் பெண் வருவாளா? சங்க இலக்கியத்தில் வாய்ப்பு இல்லை, ஒரு பெண் இல்லாமல் பெண் குழந்தை இல்லை, பெண் குழந்தை இல்லாமல் பெண் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் திரும்ப திரும்ப வந்து அவன் உருவாக்க விரும்புகின்ற பெண் என்பது சங்க இலக்கியத்திலே வந்து ஒரு சமூகம் உருவாக்கத்தில் ஒரு தமிழ் மொழியை வச்சு தான் வந்து அதுலேயும் மொழி இருந்திருக்காது இல்லையா? மொழி பேச ஆரம்பிக்கிறாங்க, மொழிக்கு வரிவடிவம் வருது. அப்போ மொழி உருவான பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவன் உருவாக்க விரும்பிய பெண் யார் அப்படின்னு பார்க்க, கற்பூகள் கிளவி கிழவன் முன் கிளத்தல் எத்திரத்தானும் கிளத்தி கிளைங்கிறார். ஒரு பெண் இதுக்கு இப்போ ஒரே ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெண் வந்து குடும்ப பெருமையை வீட்டு பெருமையை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு நம்ம அது உடன்பாடாக இல்லை. ஒரு பெண் தன்னுடைய இதை பற்றியான ஒரு பெருமையை கணவன்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்போ இது ஏன் வந்து அப்போ தொல்காப்பியம் உருவாக்கின்ற ஒரு தமிழ் சமூகம் என்று உருவாகின்றால் உருவாகும் போது அந்த தமிழ் சமூகத்தில் ஒரு பெண்ணினுடைய அடையாளம் இதுதான், பெண் இப்படிப்பட்டதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை முன்வைப்பது என்பது இந்த இலக்கிய பிரிதைகள்லாம் இல்லையா? இந்த தமிழ் மொழிங்கிற ஒரு மொழி தான் வந்து இந்த தமிழ் சமூகம் அப்படிங்கிற ஒன்று உருவாக்கி தமிழ் இலக்கியம் அப்படின்னு ஒரு பிரதியை உருவாக்கி தமிழ் இலக்கிய படைப்புகள் மட்டுமில்லாமல் தமிழ் இலக்கணம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி, தமிழ் இலக்கணம் என்பது வெறுமன மொழிக்கான ஒரு இலக்கணம் அல்ல, இந்த மக்கள் வாழுகின்ற தமிழர்களாகிய ஆணும் பெண்ணும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இவர்களுக்குள்ள உறவு முறை எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது வந்து ஒரு கட்டத்தில் விரிவடையுது. அப்போ தமிழ் சமூக உருவாக்கத்தில் மொழியினுடைய பங்கு மிக முக்கியமானது. நீங்கள் இதிலே பார்க்கலாம், ஈயன் கிழவி எழுந்தோர் மேற்றே, தாய் என் கிழவி ஒப்போன் கூற்றே, கொடி என் கிழவி வந்துகிட்டே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து எங்கே வந்துச்சு? ஏன்னா சங்க இலக்கியத்தில் வந்து பெரிய அளவுக்கு நான்கு குடிகள் தான் சொல்கிறான் இல்லையா? பெரிய அளவுக்கு வந்து ஒரு சிப்பகு சில பேர் சொல்கிறாங்க, பிற்காலத்தை வழக்காக இருக்கலாம், கழித்தொகையில் சில இதெல்லாம் வந்து சில எழுந்தோன் உயர்ந்தோன் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் இருக்குது. பெரிய அளவுக்கு அதில் வந்து ஒட்டுமொத்தத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகச்சிறிய அளவில் தான் வந்து இன்றைய சொல்லையுடைய சாதி எடுக்கலை சொல்லக்கூடிய இந்த மேல் கீழ் மாறி வந்து உயர்வு தாழ்வு சொல்லக்கூடிய அளவு சங்க இலக்கியத்தில் கொஞ்சம் தான் மிக குறைந்த அளவில் இருக்குது. ஆனால் இந்த ஈ தா கொடு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இது எந்த மாதிரியான சொல்லாடல்கள்? இந்த சொல்லாடல்களை தொல்காப்பியர் சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு இருக்கு. அப்புறம் இது மட்டும் இல்லை, இந்த சொற்கள் பற்றியான விஷயத்தையும் இந்த மொழி தான் உருவாக்குது இல்லையா? எப்படி வேணாலும் காட்டுக்குள்ளே வேட்டையாடி இருக்கலாம் இல்லையா? காட்டுக்குள்ளே வேட்டையாடி விலங்குகளை வேட்டையாடி புசிச்சுட்டு பாதியீடு செய்து வாழ்ந்துன்ற வாழ்க்கையில் எளிமையான வாழ்க்கை தான் இல்லையா? நீங்கள் சங்க காலத்தில் வந்து ஒரு இனக்குழு தலைவனை வந்து ஒரு புலவர் பார்க்க போகிறாரு. அந்த புலவர் பார்க்க போனால் அந்த இனக்குழு தலைவன் வந்து என்னென்னா வந்த புலவருக்கு வந்து கொஞ்சம் கல் வாங்கி தரணும். கல்லுங்கிறது வந்து வீட்டுக்கு வந்தால் யார் வந்தாலும் கல்லும் நண்டுக்கடியும் தரக்கூடிய நல்லிய கோடன்னு சொல்லி புலவர் பாடுறார். அது ஒரு தமிழ் மரபில் ஒன்று இருக்குது. அவன்கிட்ட பாடல் காசு இல்லை, கையில் இது இல்லை, ஒரு பொற்காசும் எதுவும் இல்லை. அப்புறம் போய் அந்த கல் வைக்கக்கூடிய பெண்ணிட்ட போய் கல் வந்து கேட்குறான். அந்த பெண் தர மறுக்கிறான். அப்போ வந்து இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த உடைவாள் கத்தியை வச்சு எனக்கு கல் கொடு அப்படின்னு கேட்குறான்னு அப்படிப்பட்டவன் எழுதுறாரு. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு புலவர், அந்த புறவலர் இல்லையா, ஒரு இனக்குழு தலைவன், இவங்க அந்த கல்விக்கு கூடிய பெண், ரொம்ப சாதாரண எளிய வாழ்க்கை தான்
இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்க்கையில வந்து இதுல எங்க மாற்றத்தை உருவாக்க பாக்குறாங்கன்னா, செறிவு எனப்படுது கூறியது கூறாமை, நன்றி இது வந்து கழித்தொகையில வருது, நற்றினையில வந்து நின்ற சொல்லர் அப்படின்னு இருக்கு. அப்ப சொன்ன சொல்ல மாற்றக்கூடாது, ஒரு பேச்சுனா பேச்சு, பேச்சு பேச்சா தான் இருக்கணும்னு சொல்ற மாதிரி பொய் சொல்லக்கூடாது. அப்போ ஒரு ஒரு ஊர் மன்றத்தில் வந்து ஒருத்தர் சொன்னால் சொன்ன உடனே அதை சாக்கணும், சொன்ன உடனே சொன்ன சொல்ல காக்கணும் அப்படிங்கிற சொல்லை பற்றியான ஒரு பிரக்கையை வந்து ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தமிழ் மனங்களில் தமிழ் மொழியை கற்றவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து தமிழ் சமூகத்தை உருவாக்குறாங்க. இந்த தமிழ் சமூக உருவாக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே அது வந்து நம்ம தமிழ் சமூகத்துலேருந்து ஊடாடிக்கிட்டே வருது பண்பாட்டு ரீதியாக, இல்லையா? இந்த அரசுன்னு ஒன்று உருவாகும் போது அரசு மட்டுமே இருக்காது, அதிகாரங்கள் இருக்கு, அரசு அதிகாரத்தோட சேர்ந்து படை இருக்கு, படையோட சேர்ந்து மேலாதிக்கம் இருக்கு, இல்லையா? அப்புறம் அதோட விதிகள் இருக்கு, அப்புறம் விளக்குகள் இருக்கு, தண்டனைகள் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சமூகம் உருவாக்கிட்டே இருக்கு. இந்த சமூக உருவாக்கத்துக்கு மொழி வந்து மிக முக்கியமானது. அப்ப அவன் என்ன சொல்றான் வந்து, திருக்குறள் எடுத்துக்கிட்டேன், யாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பார் சொல்லி இழுக்கப்பட்டு தீயினால் சுட்ட முன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு, இல்லையா? இது மாதிரி திருவள்ளுவர் கருத்துக்கள் சொல்றாரு. அப்புறம் அவரே என்ன சொல்றாரு, சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனால் சொல், என்ன? அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது மாதிரி திருக்குறள்ல நிறைய பாடல்கள் இருக்கு. இந்த நிறைய பாடல்கள் வந்து என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுது, யார்கிட்ட எதை சொல்லணும் அப்படின்னு பார்க்க விஷயத்த சொல்லுது. அப்போ தமிழ் மொழிங்கிற ஒரு பெரிய ஒரு மொழி வந்து என்னன்னா இந்த சமூகத்தை கட்டமைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கூட வந்து நீங்கள் ஒரு அவையில் வந்து என்ன பேசலாம் பேசக்கூடாது, இல்லையா? அதான் திருவள்ளுவர் சொல்றாரு, அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதும் இல் அப்படிங்கிறார். அப்போ இது சொல்ல பற்றியான அடிப்படையான ஒரு சொல்லை பற்றி நமக்கு இன்னைக்கு கூட வந்து பெரிய அளவுக்கு அக்கறை இருக்குமான்னு தெரியல, என்ன? ஆனால் தமிழ் மரபில் வந்து எனக்கு தெரிய வந்து கிராமங்களில் வந்து 70-60களில் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் அப்படிம்பாங்க. பேச்ச என்ன பேசக்கூடாத பேச்ச பேசுகிறான், என்ன பேச்சுங்கிறது வெறும் பேச்சு இல்லை, அந்த சொல் வந்து சுற்றுவோம் அழிச்சிரும் அப்படின்னு நம்பக்கூடிய நம்பிக்கை மட்டும் இருந்தது, இல்லையா? அப்போ ஒரு தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரு மொழி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சமூகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கடத்தி கொண்டு வந்திருக்கு. நீங்க இது மட்டுமே இல்லை, தொடர்ந்து வந்து சங்ககாலம் இருக்கு, அதுக்கடுத்து பின்னால் வந்து வைதிக சனாதனம் வந்து சங்ககாலத்திலே உள்ள வந்துருது. வைதிக சனாதனம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், சனாதனம்னா வந்து உங்களுக்கு வந்து தீயை வளர்த்து என்ன மந்திரங்களை சொல்லி அந்த வேள்வி தீயில மந்திரம் சொல்லக்கூடிய புரோகிதன் புரோகிதம் எல்லாமே வந்து உன்னதமானது சொல்லக்கூடியது. அப்புறம் வந்து பிரம்மம், பிரம்மங்கிறது உன்னதமானது, பிரம்மத்துக்கு ஒப்பிட பிரம்மம் தீட்டு இல்லாதது, இல்லையா? அப்புறம் உபநிடதங்கள், 4 வேதங்கள், இந்த வேதங்கள்லாம் வந்து யார் மனிதர்கள் சொல்லப்பட்டதில்ல, வேதங்கள் எல்லாமே வந்து வானத்தில் அசரீரியா ஒழித்தது, அதை சடங்கியல் நூல்களை வந்து ரிஷிகள் கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு கதைகள் வந்து நீங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, தனியாக பேசலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ தமிழ் மரபு அப்படின்னு ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிறது இந்த மரபு தான். இன்னைக்கு வந்து என்ன மரபுனா, இயற்கையை நாம் எப்படி புரிந்து கொள்வது, இயற்கையை எப்படி நேசிப்பது, இயற்கையோடு இயந்த வாழ்க்கை எப்படி வாழ்வது அப்படிங்கிறத நம்மகிட்ட தமிழில் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து இந்த 5 பூதங்கள் தான் உலகத்தை உருவாக்கியன்னு சொல்லி தமிழில் நம்ம இருக்குது. ஆனால் இன்னொரு வைதிக சனாதன மரபு என்ன சொல்லுதுன்னா, அது அந்த காலத்தில் 1000-2000 வருஷமாக அது என்ன சொல்லி சைடு நம்மளுடைய தமிழ் மொழியோட ஊடையே கருத்தியல் சார்ந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, அது அதியற்புத ஒரு புனைவை வந்து திரும்ப கட்டமைச்சு பிரம்மம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அந்த பிரம்மம் வந்து என்ன சொல்லுதுன்னா, வர்ண கோட்பாடை வந்து உள்ளே சேர்த்து வச்சு இந்த ஜாதிய கட்டுமானத்தை உருவாக்குற வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் இருக்கலாம். இது ரெண்டு கடையில் எதிரெதிர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ சனாதனம் நம்மகிட்ட இருந்ததா, சனாதனம் பிறப்பின் அடிப்படையில் மனிதர்களை நம்ம வந்து பிரித்து பார்க்குறோமா தமிழ் அடையாளத்தில், இல்லையா? அப்படின்னு ஒரு கேள்வி வேணும். பிறப்பின் அடிப்படையில் இங்கே இருக்கா, அது ஆனால் பிறப்பின் அடிப்படையில் யாருக்காவது ஒரு உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி நம்மகிட்ட தமிழில் இருந்ததா, இல்லை பெண் பிறப்படிப்படையில் ஒரு பெண் இழிவானவள் ஆண் வந்து உயர்வானவன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கா, இல்லை பெண்ணுக்கான இடம் என்ன? இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் தெளிவாக சொல்ற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறார். உலகத்தில் எந்த மொழியிலையும் எந்த செவியல் மொழியும் சொல்ல இந்த மாதிரி வார்த்தையை இருக்குமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. பிறப்போக்கும் இதை விட என்ன சொல்ல முடியும்? ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வந்து நீங்கள் பிறப்போக்குமா ஒரு வைதிக சனாதனத்தில் இல்லை,
இல்லையா? இன்னைக்கு நீங்க வந்து நாட்டின் குடி மூத்த முதல் ஜனாதிபதியாக கூட இருக்கலாம், ஆனா உங்களுக்கு வந்து ஒரு கோயிலுக்குள்ள போக உரிமை இருக்குமா? இல்ல, ஒரு கருவறைக்கு போக முடியாது. கருவறைக்குள்ள யார் உள்ள போகலாம் அப்படின்னா, நாட்டின் மூத்த முதல் குடிமகனா ஜனாதிபதியோட உள்ள போக முடியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஜாதியில பிறந்தவர்கள், உயர் ஜாதி என்று தங்களை சொல்லிக் கொள்கிற அவர்கள் மட்டும்தான் உள்ள போகணும். அப்புறப்பின் அடிப்படையில் சொல்லக்கூடியது சனாதனம். இந்த ரெண்டு மரபும் வந்து உருவாக்கி இருக்கு. இந்த தமிழ் கதையாடல் என்பது, தமிழ் மொழி சமூகம் உருவாக்கும் என்பது நீங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அதோட மோதிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சிலப்பதிகாரத்திலேயே வந்து வைதிக சனாதனத்தினுடைய எல்லா தாக்கமும் இருக்கு. ஆனா வைதிக சனாதனத்தை மீறி வந்து அது மூவேந்தருடைய அரசியல பேசுது. அது தமிழ் சமூக உருவாக்கத்தில் முக்கியமான பங்கு. ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து போன நூற்றாண்டு வரைக்கும் வந்து ஒரு பெண் வந்து ஒரு 10 வயசு பெண்ணோ 12 வயசு பெண்ணோ தன்னுடைய கணவனை இழந்தால் அவளோட உடன்கட்டையை அவனுடைய கணவனுடைய சிதையில பெண்ணை தீ எரியிற தீயில தள்ளிவிட்டு அவ ராஜம சதி மாதா அப்படின்னு சொல்லக்கூடியதான் சனாதன மரபு. இல்லை, ஆனால் தமிழ் மரபு என்ன பிடிப்பட்டதுன்னா, தமிழ் அடையாளம் தமிழ் அரசியல் என்னவா இருக்குன்னா, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்ணகி வந்து கணவன் இழந்த ஒரு கைம்பெண் இல்லையா. அவர் அந்த பெண்ணுக்கு வந்து கடைசி வந்து ஒரு ஒரு பத்தினி கடவுளாக வந்து இளங்கோடியில் உருவாக்கிறார் இல்லையா. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த சித்திரை பௌர்ணமி இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய குமுளி பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கே மங்களாதேவி கோயிலுக்கு இந்த தடவை 20,000 பேர் போயிருக்காங்க. அங்கே போய் கண்ணகியை வழிபடுறாங்க. நானும் போயிருந்தேன் 2 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போது ஒரு பத்தினி கடவுளை வந்து ஒரு பெண் வந்து ஒரு விதவை பெண்ணை வந்து கடவுளாக்கி பத்தினி கடவுள்னு சொல்லக்கூடியது உலகத்தில் எந்த மொழிகளிலே கிடையாது. இப்போ நம்ம நான் வெறுமனை தமிழ் மொழியும் சமூக உருவாக்கம் சொல்லக்கூடிய ஒரு மொழியியல் ரீதியாக மட்டும் இல்லை, ஒரு இனவிறவியல் பண்பாட்டு ரீதியாக விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. சிலப்பதிகாரத்தில் வந்து ஒரு விதவை பெண்ணை பத்திரிக் கடவுளாக்கி இன்று வரையும் கண்ணகியை வந்து நம்ம வந்து ஒரு கடவுளாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. கண்ணகி வந்து இனிமேல் வழிபடுறாங்க. ஏன்னா அப்போ கண்ணகி என்பது ஒரு துன்பமாக தமிழ் மரபில் இருக்கக்கூடிய ஒரு 2000 ஆண்டு கடந்திருக்கு, 1500 ஆண்டு கடந்திருக்குன்னா இருக்கு. அப்போ தமிழ் மரபில் வந்து என்னென்னா தொடர்ச்சியாக வந்து என்னென்னா இங்கே தொடர்ச்சியாக வந்து நிறைய பிரச்சனைகள் இங்கே குறிப்பாக வந்து ஒரு புறம் சமஸ்கிருதம் சமஸ்கிருத கல்வி வந்து வந்துகிட்டு இருக்கு. 1364 மதுரையில் டெல்லி சுல்தானுடைய ஆட்சி ஏற்படுது. அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா அப்புறம் பின்னால் நாயக்கருடைய ஆட்சி ஏற்படுது. அப்புறம் பின்னால் வந்து மராட்டியர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றாங்க. அப்புறம் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் வர்றாங்க. இந்த கடந்த 700-800 ஆண்டுகளாக வந்து தமிழில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு என்ன மராட்டி என்ன கன்னடம் இந்த மாதிரி ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு இந்த மொழிகளுடைய நேர மேலாதிக்கம் தொடர்ந்து தமிழில் வந்து தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக நீங்கள் வந்து நாயக்கர் காலத்தில் வந்து 1600-1700 பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய வருகைக்கு ஆங்கிலேயருடைய காலனி ஆதிக்கிறதுக்கு முன்னால் அங்கே வந்து ஒரு ஆங்கிலேய பாதிரியார் எழுதின குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா ஒரு திருமல் நாயக்கர் ஆட்சி காலத்தில் மதுரையில் மட்டும் 10,000 பேருக்கு வந்து கல்வி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறான். நான் கூட ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்னடா கல்வி கொடுத்தாங்களா நம்ம மன்னர் காலத்தில் பார்த்தா அவர் தெலுங்கு கல்வியும் கொடுக்கல. ஏன்னா அங்கே தெலுங்குகிற ஆட்சியில் தெலுங்கு ஆட்சியில் அவையில் இருந்ததெல்லாம் தெலுங்கு புலவர்கள் தமிழ் புலவர்கள் இடம் கிடையாது அங்கே நாயக்கர் காலத்தில் மதுரையில். ஆனால் அந்த என்னடான்னு பார்த்தா அது வந்து என்னென்னா அந்த தெலுங்கு காலத்தில் வந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா வேத கல்வி 10,000 பிராமண பசங்க மாணவர்களுக்கு வேத கல்வி சமஸ்கிருத கல்வியை கொடுத்தான். இதுதான் வந்து அன்றைய மன்னர்கள் வந்து செய்த ஒரு சாகசம் சாரி ஒரு சமரசம் இல்லையா. அப்போ தமிழ் கல்விங்கிறது என்ன, தமிழ் அடையாளங்கள் தமிழ் மொழி எப்படி இருந்துச்சுன்னா திண்ணை கல்வியாக தான் இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் வந்து சிற்றிலக்கியங்கள் பாடிய பல புலவர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குமரகுருவர் உட்பட வந்து சிற்றிலக்கிய காலத்தில் வந்து அவர் அருந்தமிழ்ங்கிறார் சங்கத்தமிழ்ங்கிறார் தீந்தமிழ் பைந்தமிழ் பசுந்தமிழ் மும்மை தமிழ் வண்டமிழ் துறைத்தமிழ் தெளிந்தமிழ் சொல்கிறார். அப்புறம் மூவேந்திரை பற்றி பாராட்டி அவர் சொல்கிறார். அவர் ஒரு இடத்துல கூட தெலுங்குகளை பற்றி சொல்லலை. அப்புறம் தமிழ் விடுதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த காலகட்டத்தில் தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வந்து ஒரு அரசியலாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு 1000 தமிழ் மொழி தோன்றி ஒரு அச்சுக்கு வந்து பாடல்கள் எழுதப்பட்ட கூட வந்து கடந்த ஒரு 1000 ஆண்டுகளாக வந்து நிறைய போராடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இங்கே வந்து யார் அதிகாரத்தில் இருக்காங்கன்னா தெலுங்கர்கள் அதிகாரத்தில் இருக்காங்க, தஞ்சாவூரில் மராட்டி இருக்காங்க, பின்ன ஆங்கிலேயர்கள். அப்போது இப்போ இதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க நம்மளுங்க இல்லையா. உலகத்தில் எனக்கு தெரிய வந்து எந்த மொழியிலுமே கடவுளுக்கும் மொழிக்கும் சம்பந்தம் இல்லை. அது நீங்கள் வந்து யோசிச்சு கூட பாருங்கள்.
எங்கேயுமே இருக்குத்தாங்க. தமிழ்நாட்டில் அவர் வழியே கிடையாது. இங்கே தமிழ் அடையாளத்தை முன்வைப்பதற்கு முருகனையே தமிழ் கடவுளாக்கி அவனை மக்களை வந்து முன்வைக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து தமிழ் மொழி என்பது நம்மளை வந்து இன்னைக்கு வந்து ஒருங்கிணைத்து வச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் மொழியும் சமூக உருவாக்கம் பேசும்போது பார்த்தீங்கன்னா இன்று வந்துட்டு 24 மணி நேரம் பிரேக் நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா எல்லார் கையிலையும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. எல்லோரும் வந்து ஒரு 8 வினாடிகள் அல்லது 10 வினாடிகள் போகக்கூடிய ஷார்ட் ட்ரெயிலர்னு சொல்லக்கூடிய படங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்களை இழுத்துக்கிட்டே போது மணிக்கணக்காக வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம மூளையால் சிந்தித்து சுயமாக முடிவெடுக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு கார்பரேட்டுக்கான அரசியல் தான் ஓடிட்டுருக்கு. நீங்கள் 24 மணி நேரம் பிரேக்கிங் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான சுயமான அடையாள அரசியல் இருக்குமா? இப்போ நீங்கள் என்ன புத்தகத்தை வாசிக்கிறீங்க, எதுலேருந்து நீ கருத்துக்களை உருவாக்குறீங்க, இன்று நம்மளை ஆளுநர்களுடைய அதிகாரம் என்னவா இருக்குது, இல்லை நம்மளுடைய மொழி என்னவா இருக்குன்னு நான் மொழி சார்ந்த தமிழ் மொழி சார்ந்த விஷயத்தில் யோசிக்க வேண்டியது என்னாச்சுன்னா நமக்கு பதிலாக யாரோ ஒருத்தன் யோசிச்சுட்டு இருக்கான், யாரோ ஒருத்தர் யோசிச்சு யாரோ ஒருத்தர் டிஜிட்டல் மீடியாவில் வந்து உருவாக்கிட்டே இருக்கான். அவன் உருவாகக்கூடிய புனைவான கட்டுக்கதைகளான பொய்யான இல்லை ஏதோ ஒரு ஒரு காரியத்துக்காக வந்து அது ஏதோ உருவாக்கக்கூடியதாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தமிழ்மொழியை முன்வைத்து கொண்டு நடக்கின்ற விஷயத்துல வந்து இப்போ தமிழ் பற்றிய அக்கறை நமக்கு இருக்குமா அப்படின்னா இன்னைக்கு தமிழ் பற்றிய அக்கறை வந்து பெரும்பாலும் வந்து நம்ம இளைஞர்களுக்கு மிக குறைந்து கொண்டே இருக்குது. ஏன்னா ஒருபுறம் என்ன நினைக்கிறேன்னா ஆங்கில வழி கல்வி, ஆங்கிலம் தெரிவு தப்பு இல்லை, எந்த மொழி இது கற்றுக்கொள்வதும் தவறில்லை, அது அவசியமானது அப்படின்னு நினைக்கக்கூடியவன் நான். மொழி வந்து நமக்கு இன்னொரு மொழி தெரியணும், இன்னும் ரெண்டு மொழி என்ன 8 மொழி தெரிஞ்சால் கூட நல்லது. ஆனால் ஒரு தாய்மொழி மூலம் கற்று தாய்மொழி மூலம் நம்ம விஷயங்களை அறிந்து தாய்மொழி மூலம் வாதித்து தாய்மொழி மூலம் அந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கான அது நம்மளுடைய வாய்ப்பாக நமக்கு இருக்கக்கூடிய தமிழ் மொழி மூலம் இருக்கக்கூடியது. அந்த அடிப்படை என்பது இன்று வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு, கேள்விக்குறியா இருக்கு. அப்போ நீங்கள் தாய்மொழியை வந்து புறக்கணிப்பது என்னன்னா இன்னைக்கு என்ன நினைக்கிறான்னா கார்பரேட்டுகள் வந்து அவன் எல்லாத்தையுமே உருவாக்குறான். அவன் வந்து என்னன்னா இந்த உடல்களை என்ன நினைக்கிறான், நம்மளை மாதிரி உடல்களை வந்து நம்ம தமிழனா உடல்ல தோற்றத்தில் நம்ம தமிழனா தான் இருப்போம், இந்தியனா தான் இருப்போம். ஆனால் நம்மளுடைய மொழி பற்றிய பிரஜையில் நம்ம மொழியிலேருந்து நம்மளுடைய மொழியை வந்து நம்மகிட்ட இந்த எடுத்துட்டோம்னா என்ன, அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா அவனுக்கு சார்பான உணவுகள், அவனுக்கு சார்பான கருத்துக்கள், அவ கார்பரேட்டுகள் சார்பான ஒரு அடிப்படை இதை வந்து முன்வைக்க வேணாம். அப்போ நம்ம வந்து தமிழ் மொழி வந்து ஒரு 2000 ஆண்டுகளாக உருவாக்கி இந்த மொழி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளை வந்து ஒரு பரந்துபட்ட நிலையில் தமிழ் மொழி வந்து இருக்குது. இன்னைக்கு வந்து இலங்கைக்கு போனால் அது ஒரு தேசிய மொழியாக இருக்குது. நான் மலேசியா போயிருந்தேன், அங்கே 542 பள்ளிக்கூடங்களில் வந்து மலேசிய கல்வி இருக்கிறாங்க, மலேசிய மொழியும் அங்கே வந்து ஓரளவுக்கு நமக்கு பயிற்சி மொழியாக இருக்குது. சிங்கப்பூரில் 4 மொழிகளில் ஒன்றாக இருக்குது. உலகம் முழுக்க இன்றைக்கி ஈழத்தமிழர்கள் வந்து ஈழப் பிரச்சனை காரணமாக போயிருக்கும் பொழுது ஈழத்தமிழர்கள் பரவியிருக்காங்க. கனடா மாதிரி இடங்களில் தமிழ் சொல்லிக்கப்படுகிறது. ஆனால் இதெல்லாம் போதுமா அப்படின்னா இது போதாது அப்படின்னா இருக்குது. ஏன்னா தமிழ் மொழி இன்றைக்கி பறந்துபட்டு இருக்குது. இன்றைக்கி இணையத்தில் வந்து 3வது இடமோ 4வது இடமெல்லாம் தமிழ் மொழி இருக்குது, தமிழர்கள் நிறைய எழுதுறாங்க. தமிழர் குறிப்பாக வந்து இன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றக்கூடிய இளைஞர்களும் சரி, மருத்துவ பிரிவினர்களும் சரி, நிறைய இளைஞர்களும் இளம் பெண்களும் நிறைய நாவல் சிறுகதை கட்டுரைகள் எல்லாமே வந்து இணையத்தில் எழுதுறாங்க. இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி அளிப்பதாலும் ஆனால் இந்த தமிழ் மொழியை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சென்று இன்னும் ஒரு 2000 ஆண்டு 3000 ஆண்டு கடந்து இந்த மொழி வந்து இன்னும் எப்படி கடத்தி செல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்கள் தமிழறிஞர் மனைவி முஸ்தாபான்னு ஒரு தமிழறிஞர் இல்லை, அவர் வந்து யுனெஸ்கோ கூறியர்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். கணினி கலை சொல்லகராதி மக்கொண்டு நிறைய எழுதியவர், 80-90 வரைக்குமே 2000 வரைக்குமே நிறைய முக்கியமான எழுதியவர் மனைவி முஸ்தாபா. அவர் வந்து அந்த யுனெஸ்கோ கூறியரில் வந்து 90-90 எழுதியிருந்தார், எந்த ஒரு மொழி வீட்டு மொழியாகவும் சமையலறையில் பேசுகின்ற மொழியாக இருந்தால் அந்த மொழி எதிர்காலத்தில் சுருங்கி வழக்கணிஞ்சிடும் சொல்கிறார். அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சமூகத்தோட வாதித்தேன். அந்தமான் நிக்கோபாரில் ஒரே 2 பேருக்கு பேசக்கூடிய ஒரு மொழி இருந்துச்சேன். அந்த மொழி வந்து இப்போ அழிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு இதை வந்து ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தேன். ஒரு வயசான பாட்டி ஒன்று, ஒரு இன்னொரு பையன் இருந்திருக்கார், 2 பேர் இறந்துட்டாங்க. போனோம் அந்த மொழி பேச ஆளே இல்லை. அப்போ அந்த மொழி இருந்து இது மாதிரி நிறையா மொழிகள் ஒவ்வொரு உலகத்தில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ் மொழியை பற்றி தமிழ் மொழி பற்றி வெறுமனை பெருமை பேசி கொண்டிருப்பதோ தமிழ் மொழி மற்றும் வெறுமனை சதில்லை. இந்த தமிழ் மொழி என்பது அடுத்து வந்து தமிழ் மொழியில் அறிவியல் வேண்டும், தமிழ் மொழியில் வரலாறு வேண்டும், தமிழ் மொழி மானுடவியல் வேண்டும், தமிழ் மொழியில் வந்து மருத்துவம் வேண்டும், தமிழ் மொழியில் சட்டம் வேண்டும், இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாம் சென்றால் தான் தமிழ் மொழி என்பது அடுத்த நடத்து நான் செய்யணும்.
ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்றைய இளைஞர்கள்ட்ட வந்து ஒரு சின்ன விழிப்புணர்ச்சி, குறிப்பா 2017 இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஒட்டி நடந்த சில விஷயங்கள்லாம் வந்து, குறிப்பா சென்னை மெரினாவில் நடந்த போராட்டங்கள் சரி, மதுரை தமுக்கு மைதானம், தமிழ்நாடு முழுக்க பரவலாக நடந்து, இல்லை அதை ஒட்டி உலகம் முழுக்க நடந்த பல்வேறு ஜல்லிக்கட்டை ஒட்டி நடந்த போராட்டம் வந்து இன்னைக்கு நம்முடைய தமிழக இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, தமிழ் வந்து ஒரு முக்கியமான மொழி. ஏன்னா இதை நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம், நெருக்கடியில் இருக்கோம். ஏன்னா இந்த தமிழ் மொழி தான் நம்மளை வந்து ஒரு சமூகமாக உருவாக்கி, ஏன்னா அது வெறுமன சமூகம் மட்டும் இல்லை, இந்த தமிழ் மொழி என்பதே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜி போப் சொல்கிறார் தமிழ் மொழி வந்து பக்தியின் மொழின்னு சொல்கிறார். ஏன்னா பக்தி சொல்லக்கூடிய 4000 அப்புறம் திரு என்னது தேவாரம் திருவாசகம்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பக்தியினுடைய மொழி உருக்கத்தில் அவர் எந்த மொழியும் இல்லைன்னு சொல்கிறார். தனிநாயடியார் தமிழறிஞர் அவரும் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து, அவர் நிறைய மொழிகள் கற்றவர் தனிநாயடியார். இந்த மாதிரி இவ எந்த மொழிகள்லையுமே வந்து ஐரோப்பிய மொழிகளில் கூட இறைவனை வந்து இவ்வளோ போற்றி பாடல்கள் எங்கேயுமே இல்லைன்னு சொல்கிறார். இதெல்லாம் நம்ம பெருமை தான். ஆனால் இந்த பெருமை மட்டும் நமக்கு போதுமா? தமிழ் மொழி வந்து என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒரு அதுக்குள்ளே வந்து ஒரு ஊழலையாக தமிழ் மொழியில் வந்து ஒரு அறம் சார்ந்த, ஒரு நெறி சார்ந்த ஒரு வாழ்க்கை இருக்குது இல்லையா? இன்னைக்கு இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் வட இந்தியாவிலாம் ஒரு 4-5 மாநிலங்களில் 7-8 நாள்லாம் சுற்றுப்பயணம் செய்திருக்கேன். அந்த மாநிலங்களில் சுற்றுப்பயணம் செய்து பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக ஒடிசா, குஜராத்து, இந்த பீகார், இந்த மாதிரி ஹிமாச்சல பிரதேஷ், இந்த மாதிரி மாநிலங்களை பார்க்கும்போது அவங்களுடைய மொழி பேசக்கூடிய மொழி என்னவா இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த மொழியில் அவங்கள விட நம்ம வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி, மருத்துவம், கல்வி எல்லாத்துலேயும் நம்ம உயர்வாக இருக்கோம்னா, அப்போ இந்த தமிழ் மொழி நம்மளை வந்து எந்த அளவுக்கு ஒன்று சேர்த்துன்னு பார்க்கணும். நண்பர்களே, நான் நேரம் ஆகிக்கிட்டேன், ஒரே ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன், ஒரே முடிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 30 ஆகிடுச்சு நினைக்கிறேன். ஒரு 2012 நானும் என் நண்பர் ஒருத்தரும், அவர் பேர் சுதீர் செந்தில், உயிரிழத்துன்னு ஒரு பத்திரிகையோட ஆசிரியர், ரெண்டு பேரும் குஜராத்துக்கு வந்து பயணம் செஞ்சது 8 ஒரு நண்பர் அங்கே ஒரு அரசு அதிகாரி எங்களுக்கு வந்து சில உதவிகள் செய்தார். 8 குஜராத் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் வந்து அந்த கட்சி வளைகுடாவில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் நானும் நண்பர் சுயிரும் காலில் பகலில் போயிட்டு இருந்தோம். இப்போ போகிறது ஒரு 350 km காரில் போயிட்டு இருக்கணும். எங்களுக்கு துணையாக வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர், ஒரு துவி பாஷி வந்திருந்தார். அவர் வந்து ஒரு 30-35 வயதான ஒரு துணை தாசுதலார். அவருக்கு ஆங்கிலம் நல்லா தெரிஞ்சு அந்த பையன்ட்ட பேசிக்கிட்டே போனோம் காரில். நான் தான் பேசிக்கிட்டு இருந்தேன், ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், குஜராத்தை பற்றி புதுவாக கேட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பேசணுமே, எவ்வளோ மூணு உட்காந்துட்டு வர்றது. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், குஜராத்தில் வந்து எவ்வளோ திரைப்படங்கள் வருது ஆண்டுக்குன்னு கேட்டேன். அவர் கொஞ்சம் யோசிச்சுட்டு, குஜராத் மொழியில் வந்து ஒரு ஆண்டுக்கு 5 or 6 படங்கள் திரைப்படங்கள் வரும்னாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் குஜராத்தில் திரைப்படம் பார்க்குறேன், என்ன செய்வீங்க, 5-6 படமா, தேட்டர் கிடையாதா, என்ன பார்ப்பீங்க, இல்லை ஆன்லைனில் கூட அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், எல்லாத்தையும் ஹிந்தி படம் பார்ப்போம் அப்படின்னாரு. இப்போ ஹிந்தி படம் தான் பார்ப்பீங்கன்னா, இப்போ குஜராத் மொழியில் படங்களே கிடையாதான்னு கேட்டேன். அப்புறம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்போ தமிழ்லாம் எவ்வளோ படங்கள் வந்துகிட்டு இருக்கு இல்லையா, மலையாளத்தில் வருது. அப்புறம் திரும்ப கார் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் திரும்ப வந்து அந்த துணைத்தாசில்தார்கிட்ட கேட்டேன், குஜராத் மொழியில் எவ்வளவு பேர் கவிதை எழுதுவாங்கன்னு கேட்டேன், கவிதா அப்படின்னு கேட்டேன். அவர் போயிட்டு கேட்டோன்னா அவர் கொஞ்சம் யோசிச்சு சொன்னார், மேக்ஸிமம் 7% அப்படின்னாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 7 பேர் தான் குஜராத் மொழியில் கவிஞர்கள் இருக்கான்னு சொன்னார். நான் எனக்கு திரும்ப திரும்ப பல கூட்டங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு, அந்த 7 பேர் யாருன்னு கேட்டேன். அந்த 4 பேர் வந்து குஜராத் மொழி பேராசிரியர்கள், மிச்சம் அவர்கள் அவங்க இல்லாமல் ஒரு 3 பேர் கவிதைகள் தான் குஜராத்திலேன்னு சொன்னார். அப்புறம் யோசிச்சு பார்த்தா, நான் குஜராத்தில் சுற்றின எங்கேயுமே வந்து புத்தக கடையில நம்ம பார்க்கல, பேப்பர் கடையில் குஜராத் மொழி பேப்பரே கிடையாது, குஜராத் மொழி பத்திரிக்கை கிடையாது, ரொம்ப ரேராக ஏதோ ஒரு இடத்துல பார்த்தோம். அப்போ அந்த குஜராத் மொழி வந்து நீ சொல்லலாம், அங்கே குஜராத்தில் வந்து அவ்வளோ பெரிய வளமான, அந்த குஜராத் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஃபேக்ட்ரிலாம் இருக்குது, ஆனால் அந்த கிராமப்புறங்களில் படு சீரழிவான வளமற்ற பகுதி தான் குஜராத். ஆனால் நமக்கு சொல்லப்பட்டது குஜராத் ஒளிர்கிறதுனா குஜராத் ஒளிரவும்ல, ஒன்றும் இல்லை, ஒரு முறை கார்பரேட்டருடைய குஜராத்து. எனக்கு அதை நினச்சேன், ஒரு குஜராத் மாதிரி இவ்வளோ பெரிய நம்ம தமிழ்நாடு மாதிரி பெரிய மாநிலம்தான், ஒரு 7 பேர் தான் கவிஞர்கள்னா அந்த மொழி இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்கும்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், சில பேராசிரியர் நண்பர்கள் இலக்கியவாதிகிட்ட பகிர்ந்து கொண்டேன் இந்த விஷயத்தை. இப்போ நம்ம தமிழில் வந்து ஒரு சங்க காலத்திலேயே 41 பெண்கள் கவிதை எழுதியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் எந்த மொழியிலுமே கிடையாது, எந்த செவியல் மொழியிலும் இவ்வளவு பெண்கள் கவிதை எழுதினாங்களான்னு கிடையாது. அப்புறம் எந்த ஒரு செவியல் மொழியிலுமே வந்து ஒரு ஆண்டாள் மாதிரி ஒரு பாடல் எழுதிய ஒரு பெண் கவிஞர் கிடையாது, நிகர் கிடையாது.
நம்மளுடைய காரைக்கால் மாதிரி எழுதிய மூத்த திருப்பதியம்னு இருக்கு இல்லையா, மூத்த திருப்பதியம் மாதிரி ஒரு பெண் கவிஞர்களுக்கு எந்த மொழியில் இந்திய மொழிகளில் இல்லை சீன மொழியில் இருக்க வாய்ப்பே இல்லைன்னா சொல்றாங்க இல்லையா. நான் தமிழ் பெருமை பேசுவது என்னுடைய நோக்கம் இல்லை நண்பர்களே. அந்த ஆண்டாளுடைய திருப்பாவை அவருடைய நாச்சியார் திருமொழிகளாம் நிகரா சொல்ல மொழிகள் இல்லை. அப்ப அந்த ஒரு மரபுடை வந்து நம்ம தமிழ் மொழியை வந்து தொடர்ந்து கட்டிடுவோம். அப்ப தமிழ் மொழியை நாம் வந்து திரும்ப வந்து தமிழ் மொழியால் உருவாக்கப்பட்ட இந்த தமிழ் சமூகமான நாம் திரும்ப திரும்ப தமிழால் தான் இணைகிறோம், தமிழால் நாம் ஒன்று சேர்கிறோம், தமிழ் தான் நம்மளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது. அப்போ திரும்ப தமிழ் மொழியில் நாம் வாசிப்பது, தமிழ் மொழியை எழுதுவது, தமிழ் மொழியிலே கவிதைகள் படைப்பது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிய 1000 பேருக்கு மேலே கவிஞர்கள் இருக்காங்க. என்ன 2011 பின்னால் சிறுகதை எழுதுனவங்க மட்டும் எனக்கு தெரிய 250 பேர் இருக்காங்க. நாவல் எழுதுனவங்க ஒரு 60 பேர் இருக்காங்க. அவ்வளவு தமிழ் எழுதிக்கிட்டு இருக்காங்க. எங்கெங்கோ வந்து அரேபிய நாட்டில் அன்னைக்கு ஏதோ புத்தக நிகழ்ச்சி போனால் ஒரு இளம் பெண் ஒருத்தவங்க வந்து எனக்கு புத்தகம் கொடுத்தாங்க. கேட்டால் அவங்க துபாயில் இருக்காங்கன்னா அவர் நாவல் எழுதியிருக்கேன் சாருங்கிறாங்க. பார்த்தா ஆச்சரியமாக சின்ன பொண்ணாக இருக்காங்க. அப்போ சின்ன பொண்ணு பசங்க எல்லாருமே எழுதிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம தமிழ் மொழியை நம்ம ஒன்றுபடுத்தி இருக்கின்ற தமிழ் மொழியை வந்து இன்னும் இதை விட இன்னும் இப்படி ஒரு 2000 அடுத்து எடுத்து கடத்தி எப்படி குமரகுருபர் வந்து நாயக்கருடைய நாய மேலாண்மை இருக்குகின்ற காலகட்டத்திலே சிற்றிலக்கிய காலகட்டத்திலே இங்கே ஒரு அதிகார அரசியல் இருக்கின்ற பொழுது தமிழை வந்து தமிழ் விடுவது மட்டுமல்ல மீனாட்சி மில்லத்தமிழ் மட்டுமல்ல அதில் எப்படி தமிழை முன்வைத்து தமிழ் பற்றிய சொல்லாடல்களை உருவாக்குறாரோ அதுபோல நாம் நம்மளுடைய காலத்தில் வாழ்கின்ற தமிழ் மொழியை உருவாக்கின்ற சமூகத்தில் நாம் இன்னும் ஒரு தமிழை வந்து இன்னும் ஒரு 1000 நகர்த்துவதற்கான ஒரு வலுவான அடித்தளத்தை நாம் வந்து இன்னைக்கு உருவாக்கணும். அது வந்து ஏதோ தமிழ் படிக்கின்ற பேராசிரியர்கள் மட்டுமல்ல தமிழர்கள் எல்லோருக்குமே அதில் பொறுப்பு இருக்கு. அது எந்த நாட்டை சேர்ந்தவர்களும் அவர்கள் அவர்களுடைய அந்த நாட்டிலிருந்து தமிழை வந்து தமிழ் வந்து நம்ம வளர்க்கணும், தமிழ் வந்து மிக உன்னதமானது அப்படிங்கிற அர்த்தத்தை நான் சொல்லவில்லை. நமக்கு தாய்மொழி தமிழ் இல்லையா, நமக்கு வந்து தொடர்பு நீங்களும் நானும் வந்து தொடர்பில் வந்து தாய்மொழியில் தான் நம்ம தொடர்பில் இருக்கோம். அப்போ நம்மளுடைய தாய்மொழியை வந்து எப்படி 2000 வந்து இந்த புலவர்களும் கலைஞர்களும் எழுத்தாளர்களும் அடுத்த கட்டத்தில் நகர்த்தி கொண்டு வந்து 2000 கழித்து கொண்டு நம்மகிட்ட கொடுத்த மாதிரி நாம் இன்னும் ஒரு 1000 தமிழ் மொழியை நகர்த்தி சென்று தமிழ் மொழி உருவாக்குகின்ற சமூகம். ஏன்னா தமிழ் மொழி என்பது வெறுமன மொழி மட்டுமல்ல ஒரு அரசியல் இருக்குது, தமிழில் பண்பாடும் இருக்கா, தமிழர் அறம் நான் சொன்னேன் இல்லையா, தமிழில் வந்து மதிப்பீடு இருக்குது, தமிழ் வேல்யூஸ் இருக்குது. நீங்கள் என்ன தான் சொன்னாலுமே தமிழில் ஒரு திருக்குறளுடைய திருக்குறள் பற்றி நிறைய கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் திருக்குறள் சொல்லக்கூடிய அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இணையாக சொல்லக்கூடிய ஒரு குறள் என்பது என்னவா இருக்குது. அது மட்டும் இல்லை, திருக்குறளில் சொல்லக்கூடிய பல்வேறு விதமான முக்கியமான கருத்துக்கள் வந்து இன்றைய வாழ்க்கையை தமிழர் வாழ்க்கை மட்டும் உலகத்தில் வாழ்கின்ற மக்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு குறையாக வந்து அவருடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு பல்வேறு விதமான ஒரு கருத்தியல் வந்து இருக்குது. 1000 திருக்குறளை நீங்கள் வந்து இருக்கக்கூடிய வெறுமனை வந்து ஒரு நீதியை மட்டும் நான் சொல்லலை, ஒழுங்கை மட்டும் சொல்லலை, விதிகள் மட்டும் நான் சொல்லலை, ஒரு அறம் சார்ந்த பேச்சுக்கள் இதெல்லாம் இப்படி தான் இருக்கணும் இல்லையா. ஒரு குழந்தைய வந்து நம்ம ஒரு முன்னுரிமை கொடுக்கணும், ஒரு பேருந்து ஏறுறோம் இல்லையா, பேருந்து ஏறும்போது சின்ன பிள்ளைங்க முன்னால் ஏறட்டும், பெண்கள் முன்னால் ஏறன்னு சொல்கிறது பெண்களை வந்து இதுபடுத்துறது இல்லை, இது ஒரு சமூக ஒழுங்கு அறம், இது நம்ம தொடர்ந்து கைப்பற்றிடுவோம். இது எல்லாம் வந்து தமிழ் மொழி தான் நமக்கு படைப்புகள் மூலமாக எழுத்துக்கள் மூலமாக 2000 மேலாக நம்மளை வந்து கடத்தி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. இந்த இடத்துல இருக்க நம்ம 2024 நாம் வந்து என்னென்னா இந்த தமிழ் மொழியால் உருவாக்கப்பட்ட தமிழ் சமூகத்தை நாம் இன்னும் ஒரு கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதற்கு இன்னும் ஒரு இதனுடைய அபாயத்தை புரிந்து கொண்டு ஒரு கடுமையாக உழைக்கன்னு நினைக்கிறேன். இப்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்மொழி அவர்களுக்கும் அவருடைய துறையினருக்கும் இந்த நிகழ்ச்சியை கொண்டிருக்கவங்களுக்கும் என்னுடைய நன்றி. நீங்கள் என்னுடைய கலந்துரையாடலும் செய்யலாம் செய்யலாம், என்னுடைய கருத்துக்களை மறுக்கலாம், சில கருத்து கொடுத்து ஒட்டியும் பெறுது. நன்றி. நன்றி ஐயா. மொழி கமலசன் நீ பேசுறது தெளிவா இல்ல, இணைப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பேராசிரியர்கள் இப்பொழுது முனைவர் முருகேச பாண்டியன் ஐயாவோடு கலந்துரையாடல் செய்யலாம் அல்லது கேள்விகளை எழுப்பலாம். 5 கலந்துரையாடல் மற்றும் கேள்விகளுக்கான நேரம் 5 கலந்துரையாடல் செய்யலாம் அல்லது கேள்வியை எழுப்பலாம். ஐயா வணக்கம்.
நியூசிலாந்திலிருந்து இந்த காலை வேளையில் பேசுகிறேன். தமிழ் மொழியும் சமூகமும் சமூக உருவாக்கமும் என்ற தலைப்பில் நீங்கள் பேசுனது எனக்கு மிகவும் கவர்ந்த ஒன்று. தமிழ் மொழியை தமிழர்கள் தன்னோடு தூக்கி கொண்டு போகிறார்கள், தமிழ் மொழியும் அவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் மிக தெளிவாக நான் கூறுவேன். நாங்கள் நியூசிலாந்து வந்திருக்கிறோம், பல ஆயிரக்கணக்கான மைல் கடந்து வந்தும் அந்த சொன்னீங்களே அந்த பறந்துபட்ட நிலப்பரப்பும் மொழியும் அந்த காதலை முன்னெடுத்தது, அந்த அவர்கள் எழுதிய கவிதைகள், அவர்கள் எழுதிய சங்ககால பாடல்கள், இதெல்லாமே ஒவ்வொரு தமிழனது இந்த என்ன சொல்றது அந்த மரபுன்னு சொல்றதை விட உடலோடு உடலாக கலந்து விட்டது என்று நான் நினைக்கிறேன். மொழியையும் தம்முடைய மரபையும் கிடைக்கவே முடியாதுங்க ஐயா. என்னதான் பேசினாலும் எங்கேயாவது போய் இதே தொட்டு நிற்குது. ஆக நீங்க சொன்னது போல அந்த அந்த அருமையான பாட்டு நீங்க சொன்னீங்க, மண்டிணைந்த நிலனும் நிலநேந்திய விசும்பும் விசும்பு தை ஒரு வழியும் வழித்தலை இய தீயும் என்ற மாதிரி நம்ம சேரமான் பெருஞ்சோற்று சோற்றுதியின் சேரலாதன் நினைக்கிறேன். அந்த கருத்தை நீங்க முன்வச்சது என்னன்னா தமிழோடு நாம் பயணிக்கிறோம், தமிழ் இல்லை என்றால் தமிழர் இல்லை அப்படி அந்த அளவுக்கு வந்தாச்சுங்க. முக்கியமா வெளிநாட்டுக்கு வந்தாச்சுன்னா தமிழை சார்ந்துதான் நம்முடைய பண்பாடும் நம்முடைய வாழ்க்கை முறையும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று மிக தெளிவாக கூறுவேன். இதைத்தான் தமிழ் மொழியை நாம் கற்றுக் கொடுப்பதிலும் தமிழுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் எடுத்துச் செல்வதிலும் வரும் சந்ததியிற்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பல விதமான சங்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன உலகளாவியில. நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் ஒரு நாலஞ்சு சங்கம் இருந்தாலும் தமிழ் மொழியை விடுற மாதிரி இல்லைங்க, தமிழ் மரபை விடுற மாதிரி இல்லை. ஏன்னா நாம இந்த ஐந்திணைகளையும் ஒன்றாக்கிக்கிறோம், வாழ்க்கை நிலையை ஒன்றாக்கிக்கிறோம், காதல் தமிழ் காதல் வாசுப மாணிக்க சொன்னீங்க, அதெல்லாமே நம்மோடு கலந்து விட்டதையே, ஒன்றோடு ஒன்று கலந்து குருதியோடு கலந்த ஒன்று. ஆகையாலே தமிழ் மொழிதான் தமிழரின் நிலைப்பாடு, தமிழரின் நிலைப்பாடு என்றால் தமிழ் மொழி அங்கு இருக்கத்தான் செய்கிறது என்று உறுதியாக கூற முடியும். இந்த வாய்ப்பிற்கு எனக்கு வாய்ப்பளித்த அம்மா அருள்மொழி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பான உரை, நம் வாழ்க்கையில் இதை எடுத்து செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி ஐயா. ஆய்வுரை குறித்தான கருத்துரை வழங்கிட முனைவர் பட்ட ஆய்வாளர் செல்வி பாசே சுடர்விழி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மாணவர்கள் வணக்கம். சுடர்விழி, கேள்விகள் இருந்தா கேட்கலாம். முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் எம்ஏ மாணவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, கேள்விகள் கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்னோட பேர் சுடர்விழி, முனைவரப்பட்ட ஆய்வாளர், அய்யனடா ஜானகி அம்மாள் கல்லூரி, சிவகாசி. ஐயா வழங்கினதுல இந்த தமிழ் மொழியும் சமூக அமைப்பும் அப்படிங்கிறதுல வந்து ஐயா வந்து மொழி அப்படிங்கிறத பற்றி நிறையா சொன்னாங்க. அதாவது ஒரு தனி மனிதனுக்கு வந்து மொழி அப்படிங்கிறது தேவையில்லைனாலும் அவன் வந்து அந்த சமூகத்தோட ஒன்றிடும்போது ஒன்றாகணும் அப்படின்னா அந்த மொழி வந்து அவனுக்கு அவசியம் அப்படிங்கிறத ஐயா சொன்னது. அது இப்போ வரைக்கும் என்னால் கண்டிப்பாக அதை வந்து உண்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற முடியுது. அதே மாதிரி நில அமைப்பு, குடும்ப அமைப்பு இதெல்லாம் இதெல்லாம் வந்து சங்க காலத்திலையும் சரி தொல்காப்பியம் இதிலெல்லாம் வந்து நமக்கு வந்து நிறையா எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ் சமூகம் வந்து சங்க காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற நிலை வந்து இப்போ வரைக்கும் மாறி இருக்கிற நிலை குறித்து ஐயா வந்து தெளிவாக நமக்கு வந்து தெளிவாக சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு தமிழ் சமூகம் வந்து உருவாகிறதுக்கு சங்க இலக்கியம், தொல்காப்பியம் இதில் காணப்படுகிற அந்த குடும்ப அமைப்புகளுக்கெல்லாம் இலக்கணங்கள் இதெல்லாம் கூறுறதுனால இந்த மொழி வந்து ஒரு சமூகம் உருவாகிறதுக்கு எவ்வளோ இன்றியமையாமையா இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஐயா தெளிவாக நமக்கு சொன்னது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சங்க காலம் இதெல்லாம் இல்லை இதுல இருந்து மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஒரு மொழி வந்து இன்னும் சமூக உருவாக்கத்துக்கு வந்து இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த மொழிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து ஐயா வந்து நமக்கு அடுத்த கட்ட நிலைக்கு நம்ம மொழியை வந்து எடுத்து போகணும், அந்த மொழியினாலதான் நம்ம சமூகம் வந்து அடுத்தடுத்த நிலைக்கு உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் போது நம்ம மொழிக்காக இன்னும் இனிமேல் இன்னும் நிறைய செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தூண்டுகோலாக இருந்தது. இந்த ஆய்வுரை வந்து வழங்கிய முனைவர் முருகேச பாண்டியன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி ஐயா. ஐயா எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. தொல்காப்பியம் ஜைனம் அப்படின்னு ஒரு கருதுகோள வச்சீங்க, தொல்காப்பியம் எனக்கு என்னமோ அதுல சமயங்களை பூசி பார்க்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது பொதுவானது தானே, தொல்காப்பியம் பொதுவானது தானே, ஜைனம் அப்படிங்கிற ஒரு கருதுகோளை எடுத்துக்கலாம்னு ஒரு கருத்து வச்சுங்க. அதை பத்தி இருக்கு, மியூட்ல இருக்கு உங்களோடது.
அதாவது தொல்காப்பியர் ஜெயினருங்கிறதுல வந்து மிகப்பெரிய முரண்பாடு இல்லை. அது என்னுடைய பேராசிரியர்களுடைய கருத்து. ஏன் அவங்க என்னுடைய பேராசிரியர் மாதிரி காமராஜர் அப்படி சொன்னாங்க, நான் அந்த கேள்வி உங்களை மாதிரி தான் கேட்டேன். பொதுவாக வந்து வெளியிருந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ஒரு இலக்கணம் தேவைப்படுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே வசிக்கிற நமக்கு ஏதாவது தமிழ் இலக்கணம் தேவைப்படுதா, இல்லை நீங்கள் பேசுகிறத கேட்டு நான் வந்து என்ன எப்படி பேசுனா கண்டுபிடிச்சு. குறிப்பாக நடிகர் வடிவேல் வந்து கூட போய்கிட்டேறாங்கிறாரு, நமக்கு அது புரியுது. அது எப்படி நீங்கள் ஆங்கிலத்தில் மொழி வைப்பேன் எனக்கு தெரியாது. ஆனால் வெளியிருந்து வரக்கூடிய ஒருத்தர் ஒரு அயல் மொழியை இருந்தவருக்கு தான் தமிழை கற்றுக் கொடுப்பதற்காக இருக்குன்னா, வீரவ மொழியவர் உட்பட கால்டூர் உட்பட எல்லாம் இங்கே வந்து எதுக்கு இலக்கணம் எழுதுறாங்கன்னா, அவங்க எங்களுடைய அதிகாரத்தை செலுத்தணும் இல்லை அவங்க மதத்தை பரப்பணும், எதுக்கோ ஒன்று உள்ள வர்றவங்களுக்கு ஒரு இலக்கணம் தேவைப்படுது. அப்போ தமிழ் இலக்கணத்தை வந்து அவங்க அதை வந்து உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தொல்காப்பியத்தை சொல்லப்படுகின்ற ஓரறிவு ஈரறிவு ஊவரி இருக்கு இல்லையா, இது எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதில் தொல்காப்பியத்தில் அவர் 2 தொல்காப்பியர்ஸ் வந்து அந்த காலத்தில் தெப்பவசந்தன் மீனாட்சி சுந்தரர் பேராசிரியர் எழுதியிருக்காரு. அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, வெளியிருந்து வரக்கூடியவர் குறிப்பாக வந்து இவ்வளவு நேர்த்தியாகவும் செய் நேர்த்தியாகவும் இவ்வளவு கட்டாகவும் எழுத்து சொல் பொருள் அதுக்குள்ளே புரியவும் அதுக்குள்ளே இருக்க ஒரு இன்டெலெக்சுவல் ஒரு அறிவுஜீவித்தனத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய மொழிகள் அவள் தான் எழுதிருக்க முடியும் தொல்காப்பியர். அது 2-3 கூட இருக்கலாம், பின்னால் மாறி சேர்த்து சேர்க்கப்படலாம். இருந்தாலும் கூட அவர் ஜெயினராக இருப்பதற்கான சாத்தியம் வந்து இருக்குது அவருடைய அதுக்குள்ளே இருக்கும். முதல்ல வெளியிருந்து வரவங்க தான் மொழி இலக்கணமே எழுதுவாங்க. நமக்கு வந்து இலக்கணம் நேட்டிவ் ஸ்பீக்கர்ன்னு நம்ம சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த நமக்கு வந்து சிவாசியில் பிறந்து வளர்ந்தோ இல்லை எலுமலையில் பிறந்தவங்க உங்களுக்கோ மதுரையில் பிறந்தவங்க எனக்கெல்லாம் இலக்கணம் தேவையில்லை, நம்ம எது பேசினா புரிஞ்சுக்குவோம் இல்லையா. அதனால் வெளியிருந்து வரணும் அப்படித்தான் ஒரு கருதுகோள் சொல்கிறாங்க. ஒரு கருதுகோள் வந்து வெளியிருந்து இருப்பேன். தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நுட்பத்தை வாசிக்க பின்னால் வந்து நீங்கள் சொல்லலாம் வைதிக சனாதனம் பார்ப்பன பக்கம் அதெல்லாம் பின்னால் சேர்க்கப்பட்டதுன்னு சில ஆய்வுகள் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நுட்பமாக உள்ளுக்குள்ளே கட்டுடைத்து பார்க்கின்ற போது அவர் ஜெயினராக இருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகம். ஏன்னா அவங்க தான் வந்து பள்ளிகள் ஏற்படுத்துகிறாங்க, அவங்க தான் வந்து கல்வியை ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா சனாதனம் வந்து யார் மொழியை கற்றுக்கொள்வது இல்லையா, யார் வேதங்களை கற்றுக்கொள்வது, வேதங்களை வந்து யாராவது சூத்திரன் கேட்டால் அவனை என்ன செய்யணும், காதல் ஈயத்த காட்சி ஊத்தம் சொல்லக்கூடிய சனாதனம் நமக்கு வந்து உருவாக்க போகிறது இல்லை. ஏன்னா ஆனால் அந்த இந்த மாதிரி வெளியேந்து வந்தவங்களில் வந்து குறிப்பாக வந்து ஒன்று பாலி புத்தருடையது. ஆனால் வீட்டு நிலையை பார்க்கும்போது தொல்காப்பியர் ஜெயினராக இருப்பதற்கான சமணராக இருப்பதற்கான எல்லா சாத்தியம் அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய பேராசிரியர் குறிப்பாக இந்த இடத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன். தி நடராஜன் மாதிரி காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருந்தார். ஏன்னா அவர் சொன்னார் அந்த கருத்தில் எனக்கு அப்போ உடன்பாடு இல்லை, அவர் பின்னால் அது எனக்கு வந்து கொஞ்சம் தொடர்ந்து வாசிக்க வாசிக்க அது உடன்பாடான ஆளு. ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒரே ஒரு கேள்வி நீங்க இப்ப பேசுறது ரொம்ப நல்லா இருந்ததுயா. ஒரே ஒரு கேள்வியா, அதாவது இப்ப உள்ள இளைஞர்கள் வந்து இந்த வாசிக்கிறத நூல் வாசிக்கிறத அதிகப்படுத்துறதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்ப நீங்க நேற்று பாத்திருப்பீங்க, ரீடர் டைஜஸ்ட் புத்தகம், ரீடர் டைஜஸ்ட் புத்தகம் 86 ஓடுன, 86 இருந்த ரீடர் டைஜஸ்ட் புத்தகம் நேற்று மூடிட்டாங்க. ஏப்ரல் மாசம் 2024 ரீடர் டைஜஸ்ட்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லா படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் ரீடர் டைஜஸ்ட் இங்கிலீஷ் புத்தகம் எவ்வளவு அருமையானது, அதை வந்து உடனே உடனே எடுத்து படிப்பாங்க எல்லாருமே, கல்லூரியில லைப்ரரியில மட்டும் தான் கிடைக்கும். ஆனா அதை வந்து நேற்று மூடியாச்சு. ஆனா அதை மாதிரி ஒரு நிலைமை ஏற்படாத அளவுக்கு மாணவர்கள் இப்ப இருக்கிற இளைஞர்கள் அதிகமாக புஸ்தகத்தை இணையவழி இல்லாம நேரைய படிக்கணும், புஸ்தகத்தை வாங்கணும், காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு வழிமுறைகள் தயவு செய்து சொல்லுங்க. அதாவது ரீடர் டைஜஸ்ட் மட்டும் இல்லை, நேஷனல் ஜியோகிராபி அப்படின்னு ஆங்கில பத்திரிகை, அது வந்து சில ஆண்டுகள் முன்னாடி பாட்டேன். அது ரொம்ப நாங்கள் கல்லூரி மாணவனாக இருக்கும் போது நீங்கள் சொன்ன ரீடர் டைஜஸ்ட் கரண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கல்லூரி நூலகத்தில் படிச்சிருக்கேன், ரொம்ப முக்கியமான வாசிச்சிருக்கேன், முக்கியமான பத்திரிகைகள் வந்து இது என்னன்னா இது டிஜிட்டல் காலம் இல்லையா, இணைய காலத்துல வந்து இது இப்ப டிஜிட்டல்ல வாசிக்கலாம், நீ சொன்னா கிண்டில வாசிக்கிறாங்க உலகம் முழுக்க. இப்ப அச்சு ஊடகத்துல வாசிக்கிறது தான் சரியன்னு நான் சொல்ல மாட்டேன், அச்சு ஊடகத்தோட இடம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இனி எதிர்காலத்துல அச்சு ஊடகத்தோட இடம் என்னவா இருக்கும், ஏன்னா இப்ப வந்து எனக்கு தெரிய வந்து 1000 பிரதிகள் ஒரு புத்தகத்துக்கு, 2000 பிரதிகள் புத்தகம் போய் இன்னைக்கு வந்து பிஓடின்னு சிஸ்டத்துல 50 பிரதிகள், 100 பிரதிகள், 300 பிரதிகள் இருக்கு. புத்தகத்தை வாங்கி வாசிப்பதற்கான இது இல்லை. ஏன்னா நம்ம வந்து இவங்களை எப்படி வந்து புத்தக வாசிப்பை உருவாக்குறது, ஆனால் இன்னைக்கு தமிழில் நிறைய புத்தகங்கள் வந்துக்கிட்டே இருக்கு, இந்த புத்தகங்களை வாங்கி வாசிப்பதற்கான ஆட்கள் ஏறக்குறைய எல்லா எனக்கு தெரிந்த நண்பர்கள் புத்தக பதிப்பாளர்கள் என்னுடைய புத்தகங்களை போட்டவங்களும் சேர்த்தா சொல்கிறேன், எல்லாருக்கும் இது என்ன செய்யுது அப்படின்னு சவாலாக இருக்குது. ஏன்னா எல்லார் கையிலையுமே ஒரு ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, அதில் எல்லாருமே மம்பும் கேளிக்கையும் பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு விஷயத்தில் கூட நிப்பாட்டி வச்சுருக்கான். அது மட்டுமே இல்லாமல் அந்த இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா
கத்தின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருப்ப இரும்போட உபயோகம் கண்டுபிடிச்சவன் 2.5 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு படிச்சிருக்க கீழடிகளோட உருக்கு ஆலை இருந்து படிச்சிருப்பேன். இரும்போட உருக்கு ஆலை கண்டுபிடிச்ச பிறகு கத்தி கண்டுபிடிக்கிறான். இந்த கத்தியால் கொல்லப்பட்டவர்கள் வந்து உலகத்துல கோடிக்கணக்காக பேர் இருக்கான். உலக யுத்தங்கள்ல இரும்பு வைத்து கத்தியை வச்சு கொலை பண்ணவங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருக்கான். ஆனா அந்த கத்தியை வச்சுதான் நம்ம வந்து பழங்களை இருக்கிறோம். எல்லா விதமான விவசாய பயன்பாட்டுக்கு கத்தி இல்லாம வாழ்க்கையே கிடையாது நமக்கு, இல்லையா? அது மாதிரிதான் டிஜிட்டலை வந்து நம்ம வந்து சரியா பயன்படுத்த நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும், மாணவர்களுக்கு சொல்லித்தரணும். டிஜிட்டலை எப்படி பயன்படுத்துறேன், டிஜிட்டல் மின்னணு ஊடகத்தை. ஆனா என்ன துரதிருஷ்டமா இருக்குன்னா, இப்போது வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப வந்து எல்லாருமே வந்து படங்களை பார்த்து கொண்டும் பம்பும் கேளிக்கையுமாக உள்ளுக்குள்ள வந்து இருக்காங்க. இதை மீறி வந்து வெளியே வரணும். ஏன்னா சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சுயமா சிந்திக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, 24 மணி நேரம் பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கிட்டே இருந்தா அந்த நியூஸ் பாக்குறவங்களுக்கு எப்படி சொந்த அறிவு வரும்? ஏன்னா ஒரு தகவல் நடக்குது, ஒரு பிரச்சனை இருக்கு, பிரச்சனை ஏன் நடக்குது? புத்தக வாசிப்புங்கிற மாதிரி புத்தகத்தை வாசினா நீங்க ஒரு கருத்தை உருவாக்குவீங்க. ஒரு புத்தகம் வந்து ஒரு பிரதி இல்லை, நீங்க வாசிக்க வாசிக்க இன்னொரு பிரதி மெட்டாடெக்ஸ்ட் உருவாகிட்டே இருக்கும். ஆனா டிஜிட்டல்ல வந்து என்னன்னா கேளிக்கையா இருக்கும்போது இருக்கு. ஆனா இது என்னவோ ஆகும்னு எனக்கு தெரியல, இது எப்படி மாறும்னு எனக்கு தெரியல. நான் தொழில் ரீதியா கல்லூரி நூலகரா வந்து முனைவர் பட்டப்பட்டிருக்கேன் தகவல் தொடர்புல, அங்கேயே அது குழப்பமான நிலை தான் இருக்கு. டிஜிட்டலை நாம் எவ்வாறு கையாள போகிறோம், என்ன எப்படி அதை வந்து எப்படி கத்தியை வச்சு கையை விரலையை வெட்டலாம், பழத்தையும் வெட்டலாம். டிஜிட்டல் வந்து கெடுதல் அல்ல, டிஜிட்டலில் வாசிக்கலாம், டிஜிட்டலில் எழுதலாம், இல்லையா? டிஜிட்டலில் வந்து நம்ம உலகம் முழுக்க இன்னைக்கு நம்மளுடைய இளைஞர்களும் இளம் பெண்களும் வந்து டிஜிட்டல் கல்வி மூலம்தான் வந்து இணையம் மூலம் ஐடி மூலம்தான் இன்னைக்கு உலகம் முழுக்க போய் பரவி இருக்காங்க. லட்சக்கணக்கில் சம்பளம் ஊதியம் வாங்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதனால் டிஜிட்டல் என்பது நமக்கு எதிரானதல்ல, ஆனால் டிஜிட்டலை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது இந்த தலைமுறைக்கு பெரிய சவாலாக இருக்குது, கேள்வியாக இருக்குது. உங்களை போன்று எனக்கும் ரொம்ப அளவலாவியும் வருத்தமும் எப்படி நடக்க போதும்னு ஒரு ஏக்கமாக இருக்குது. நாம் என்ன முடிவெடுக்கணும்னு தெரியலை. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேனே, ஒரு மாணவர் வந்து முனைவர் பட்ட ஆய்வு செய்தார் சங்கலிங்கத்தில் என் கல்லூரியில். அவருக்கு வந்து என்ன சொல்கிறேன், தம்பி நீங்கள் வந்து அவருக்கு எது கிடைக்குது, இந்த எக்ஸாம் எழுதி யூஜிசியில் வந்து 22,000 ரூபா கிடைக்குது. நான் அவர்கிட்ட சொன்னேன், தம்பி நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க, நான் வந்து நியூஸ் செஞ்சுரி புக் ஹவுஸில் சங்க இலக்கியம் போட்டிருக்காங்க, நான் ஒரு 30% தள்ளுபடியில் ஒரு 3,500 ரூபாய்க்கு முழு தொகுதியும் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறேன். அந்த மாணவர் என்ன சொல்கிறார் ஆய்வாளர், எனக்கு எதுக்கு சார் இந்த பாருங்க மொபைலை காட்டுறாரு, எல்லாமே இதில் இருக்குது சார், 3,500 ரூபா கொடுத்து எனக்கு சங்க இலக்கியத்தை வாங்கி வீட்டில் வச்சு என்ன சார் பண்ணுறதுங்கிறார். நான் ரொம்ப ஒரு கணவன் யோசிச்சு பார்த்தேன், அவர் என்ன இப்படி சொல்கிறாரு, நான்லாம் வந்து இன்னும் உங்கள் வீட்டில் சங்க இலக்கியம் வச்சுருக்கேன், எல்லாமே வச்சுருக்கோம், நம்ம இப்போ வரைக்கும் புத்தகத்தை காசு கொடுத்து வருஷம் 10,000 ரூபாய் புத்தகம் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளருக்கு கையில் வந்து அந்த புத்தகத்துடைய வச்சுக்கலாம், ஒரு விவசாயாவுடைய உரை வந்து மிக முக்கியமானது புறநானுக்குன்னு அவருக்கு தெரியல. அப்படியான ஒரு கல்வி முறை மாறிக்கிட்டு இருக்கு. டிஜிட்டலில் நம்ம டிஜிட்டலில் வந்து இதே போதும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா டிஜிட்டலில் வந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கட்டடிக்கலாம்ல, ஏன்னா ஒரு புத்தகத்தை வாசிக்காமே நீங்கள் வந்து இப்போ சிலப்பதிகாரம் காட்டும் அறம் அப்படின்னு ஒரு கட்டுரை சொன்னீங்கன்னா இது உள்ளே பார்த்தா அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது, அதை எடுத்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி வெட்டி வெட்டி ஒரு கட்டுரை உருவாக்கலாங்கிற ஒரு மோசமான நிலையில் தான் வாழ்கிறோம். நீங்கள் சொல்வது வந்து மிக சரியானது, ஆனால் என்ன செய்கிறது என்கிட்ட விடைகள் இல்லை. நன்றியுரை நவில வருமாறு முதுகலை தமிழ்த்துறை பேராசிரியர் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சோ முத்தமிழ் செல்வன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பன்னாட்டு ஆய்வரங்கம் 156 திங்கள்வட்டம் இனிதையை நிறைவுற்றிருக்கிறது. இத்தகைய பன்னாட்டு ஆய்வரங்கத்திற்கு அனுமதி நல்கிய நம்முடைய கல்லூரியினுடைய நிர்வாகத்தாருக்கும் தாளாளர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கல்லூரியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் பெருந்தகை அவர்கள் உண்மையாகவே ஒவ்வொரு செயலிலும் மிக சிறப்பாக துடிப்பாக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் ஒவ்வொரு பன்னாட்டு ஆய்வரங்கத்தையும் மிக சிறப்பாக நடத்துங்கள் என்று எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரக்கூடியவர். ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நாங்கள் படிக்கும் காலத்திலேயே அவர் எங்களை ஈர்த்தவர். அழகப்பா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற போது எங்களுடைய ஆசிரியர் இரா பாலசுப்ரமணியன் பழனி ராகுலாசன் இவர்கள் எல்லாம் முருகேச பாண்டியன் ஐயா அவர்களுடைய எழுத்துக்கள் மிக சிறப்பு வாய்ந்தது என்று எங்களுக்கு போதித்திருக்கிறார்கள். ஆக அத்தகைய பெருந்தகை அவர்கள்
திறனாய்வாளர், மொழிபெயர்ப்பாளர், படைப்பாளர், மிகச்சிறந்த நூலகர், நல்ல மொழிபெயர்ப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர். அத்தகைய பெருந்தகை அவர்கள் இன்றைக்கு ஒரு பறந்துவிட்ட தலைப்பு தான் இருந்தபோதிலும் மிக சிறப்பாக தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். தமிழ் மொழியும் சமூக உருவாக்கமும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் உண்மையாகவே தொல்காப்பியம் தொடங்கி தொல்காப்பியத்தினுடைய பாயிரத்தை சொல்லி குறிப்பாக சங்க இலக்கியம் அதனுடைய கருத்து இனக்குழு இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை எல்லாம் எடுத்துரைத்து சிலப்பதிகாரத்தை மிக அழகாக தொட்டு தன்னுடைய கருத்துக்கு வலிமை சேர்க்க திருக்குறளை ஆங்காங்கே அற்புதமான திருக்குறளை எல்லாம் தன்னுடைய ஆளுமைக்கு எடுத்துக்கொண்டார். சிற்றிலக்கியங்கள், இன்றைய நவீனத்துவ இலக்கியங்கள், குறிப்பாக அவர் பயன்படுத்திய வாசு மாணிக்கம் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய குருவாக விளங்கக்கூடிய வாசு மாணிக்கம் ஐயா அவர்கள், அதேபோல் தமிழன் ஐயா அவருடைய சங்க மரபு என்பது ஒரு அற்புதமான புத்தகம். அந்த புத்தகத்தை எல்லாம் எடுத்துக்காட்டி பிற்காலத்தில் இருக்கக்கூடிய மனவை முஸ்தபா, அதோடு தனிநாயகடிகள், இவர் தனித்தமிழ் இயக்க தந்தை, இவர்களெல்லாம் எடுத்துக்காட்டி மிக அற்புதமான உரையை நல்கியிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய கல்லூரி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையாகவே இன்றைய பன்னாட்டு ஆய்வரங்கம் 156 மூன்றாவது ஆண்டு நிறைவு செய்திருக்கிறது. இத்தகைய மூன்றாவது ஆண்டு நிறைவுக்கு எங்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தந்தவர்கள் குறிப்பாக நியூசிலாந்தைச் சேர்ந்த லக்கோன் ஜொக்கலிங்கம் ஐயா அவர்கள், அதேபோல் சிங்கப்பூரைச் சேர்ந்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்கள், இவர்களெல்லாம் ஒவ்வொரு வாரமும் அந்த நிகழ்வை மிக ஆக்கத்தோடு செயல்படுத்தி இருக்கிறார்கள். அதேபோல் டெல்லியைச் சேர்ந்த டெல்லி கலை இலக்கிய பேரவையினுடைய தமிழ் பணிச்சம்மல் ப குமார் ஐயா அவர்கள், இமாக்கோ யாதவர்களினுடைய முதல்வர் புஷ்பலதம்மா அவர்கள், அதே போல பனிமலரம்மா அவர்கள், நாடார் கல்லூரியினுடைய தேவையம்மா அவர்கள், இப்படி அத்துணை பேரும் அவருடைய மாணவ செல்வங்கள் அத்துணை பேரும் இந்த திருவாயில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கருத்துரை நல்கிய லக்வன் ஜக்கலிங் ஐயா, சுடர்விழி ராமசாமி ஐயா, ஒவ்வொரு நிகழ்விலும் பங்கேற்கக்கூடிய தொழிலதிபர் ஆரம்பசாமி ஐயா அவர்கள், அதேபோல் மலேசியாவைச் சேர்ந்த குணசீலன் ஐயா அவர்கள், பாஸ்கரன் ஐயா அவர்கள், இப்படி அத்துணை பெருமக்களும் பன்னாட்டு ஆய்வரங்கத்தை மேலும் மேலும் மெருகூட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் மிக ஆக்கமாக இருக்கக்கூடிய எங்களுடைய முதுகலை தமிழ்த்துறை தலைவர் அருள்மொழி அம்மா அவர்கள், ஒவ்வொரு நிகழ்வையும் இன்னும் எப்படியெல்லாம் செம்மைப்படுத்தலாம் என்று நினைத்து ஒவ்வொரு முறையும் மிக அற்புதமாக நுட்பமாக செம்மைப்படுத்தக்கூடிய அருள்மொழி அம்மா அவர்கள், எங்களுடைய இளநிலை தமிழ்த்துறை தலைவர் சந்திரகுமார் ஐயா அவர்கள், இப்படி அத்துணை பெயர்களும் மிகச் சிறப்பாக இன்றைக்கு பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அத்துணை பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய மாணவ செல்வங்கள், வேறு கல்லூரிகளுடைய மாணவ செல்வங்கள், ஆசிரியப் பெருமக்கள், எங்களுடைய ஆசிரியப் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் இந்த தருவாயில் நன்றி கூறி இந்த நிகழ்வுக்கு எனக்கு வாய்ப்பு நல்கிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.